அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அம்பியாயில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மயீன் அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முதன் முறையாக அல் ஜுபைல் தாவா நிலையம் தமிழ் பிரிவு சார்பாக இந்த மார்க்க நிகழ்ச்சி நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆரம்பமாக ஹஃப்ஜி தாவா நிலையத்திலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய சகோதரர் ரிஸ்கான் மதனி அவர்கள் உங்களுக்கு மத்தியில் உரையாற்றுவார்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த உரை மஹ்ரிபு உரை இருக்கும். மஹ்ரிபு தொழுகைக்கு பிறகு மார்க்க உரையும் கேள்வி பதில் நிகழ்ச்சியும் இன்ஷா அல்லாஹ் நடைபெறும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்போது ஷேக் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் மல்லா நபிய பாதா அம்மா பஅத். ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிஸானி யஃப்கஹு கௌலி. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்புடனுமாகிய எல்லாம் அல்லாஹ்வின் திருநாமத்தை போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அல்லாஹுடைய மார்க்கத்தை இந்த உலகத்தில் எடுத்து செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி நடைபெறக்கூடிய இந்த மாதிரியான பயான் நிகழ்ச்சியில் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இந்த இடத்துல ஒன்று கூட்டியிருக்கின்றான். அந்த வகையில் நாங்கள் முதற்கண் அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த உலகில் அல்லாஹுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு, விளங்குவதற்கு, அல்லது அது தொடர்பான ஏற்பாடுகளிலே எங்களது கால நேரங்களை செலவழிப்பதற்கு அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் வாய்ப்பை தருகின்றான் என்று சொன்னால் அது அல்லாஹுடைய ஒரு விசேஷமான ஒரு கிருபையின் வெளிப்பாடு தான் என்பதனை நாங்கள் முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் நானும் நீங்களும் இந்த இடத்துல இன்றைக்கு இந்த இந்த மணித்தியாலத்தில் இந்த 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 நேரத்தில் ஒன்று கும்பி இருக்கக்கூடிய இதே நேரத்தில் எத்தனையோ மக்கள் அவர்களது சொந்த அலுவல்களிலும் சொந்த வேலைகளிலும் அல்லது இன்னொரு அண்ண கேளிக்கைகளிலும் வீணான விளையாட்டுகளிலும் எல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அதை அவர்கள் பெரிதாக யோசிப்பதும் கிடையாது. அப்படியான ஒரு 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 விடுமுறை தினம், மக்கள் எல்லோரும் அதாவது விடுமுறையை சந்தோஷமாக கழிக்கக்கூடிய, ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நேரத்தில் அல்லாஹு தஆலா இப்படி கொஞ்சம் பேரை தெரிவு செய்து அவனது மார்க்கத்தை விளங்குவதற்கு, தெரிந்து கொள்வதற்கு தெரிவு செய்திருக்கிறான்னு சொன்னால் இது அல்லாஹுடைய கிருபை என்பதனை நாங்கள் முதற்கண் விளங்கி அதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, பொதுவாக நாங்கள் எந்த ஒரு மார்க்க விடயங்களிலே இபாதத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹுவை நெருங்கக்கூடிய இந்த ஒரு செயற்பாடுகளை நாங்கள் செய்வதற்கு முன்னாலும் எங்களது நீயத்துக்களை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், கொஞ்சம் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த விஷயங்களை கொஞ்சம் சொல்லிக்கொண்டவனாக நான் என்னை தலைப்புக்குள் போகலாம் என்று ஆசைப்படுகிறேன். என்னை தலைப்புக்கு கொஞ்சம் கிட்டமான விஷயம்தான் இந்த விஷயங்கள். கண்ணியத்துக்குரியவர்களை, நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தது சில நேரங்கள் சில சகோதரர்களுடைய தூண்டுதலுக்காக. சில நேரம் இவன் கரைச்சல் தாங்க இல்லாமல் கொஞ்சம் போயிட்டு வருவோம், சரி பரவாயில்ல கூப்பிட்டுக்கிறாரு பாய், அல்லது கூப்பிட்டுக்கிறார் சகோதரர், இதுக்காக வேண்டி கொஞ்சம் போயிட்டு வருவோம்னு சொல்லியும் வந்திருப்பீங்க சில சகோதரர்கள். நம்ம மனுஷன் தானே, சில நேரம் அப்படி வந்திருப்போம். சில நேரம் வந்து ஏதோ என்னதான் நடக்குதுன்னு சொல்லி போய் பார்த்துட்டு வருவோமே என்று சொல்லி வந்திருப்போம். சில நேரம் வேற வேற எண்ணங்களில் வந்திருப்போம். சில நேரம் ஒன்றுமே செய்யறதுக்கு வேற வேலை இல்லை, ஏதோ சரி அங்கேயாவது போயிட்டு வருவோம்னு சொல்லி வந்திருப்போம். இப்படி எந்த நோக்கத்தில் வந்திருந்தாலும் கூட இந்த நிகழ்ச்சியின் ஆரம்பத்திலேயே நாங்கள் எங்களது நீயத்துக்களை கொஞ்சம் புதுப்பித்துக் கொண்டு, எங்களது நீயத்துக்களை கொஞ்சம் நல்ல நீயத்துக்களாக மாற்றிக்கொண்டு நான் இந்த இடத்துக்கு வந்த நோக்கம் அல்லாஹுடைய மார்க்கத்தை விளங்கிக் கொள்வது, அல்லாஹுடைய மார்க்கத்தை படித்துக் கொள்வது, அறிந்து கொள்வது, இதுதான் எனது நோக்கமே அல்லாமல் வேறொரு நோக்கமும் கிடையாது.
அல்லது இந்த நிகழ்ச்சியை திறன்பட செய்து முடிப்பதற்கு மக்களுக்கு நல்ல செய்திகளை சொல்வதற்கு என்னாலான உதவிகளை செய்வது என்ற அந்த நோக்கத்திலே நாங்கள் வந்திருப்போம். ஆனால் நிச்சயமாக நாங்கள் இந்த இடத்துக்கு வந்ததிலிருந்து இந்த இடத்தை விட்டும் நாங்கள் எங்களது அறைகளுக்கு வீடுகளுக்கு செல்லும் வரைக்கும் நாங்கள் மிகப்பெரிய ஒரு அல்லாஹுக்கு விருப்பமான ஒரு இபாதத்தை செய்தவர்களாக நாங்கள் கருதப்பட்டு அதற்கு ஒவ்வொரு வினாடியும் அதற்கான நன்மை எங்களுக்கு பதியப்படும் என்ற அந்த செய்தியை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த இதனுடைய சிறப்புகள் தெரிய வராத காரணத்தினால்தான் எங்களோடு இருக்கக்கூடிய ஏனைய சகோதரர்கள் இந்த மாதிரியான அவைகளில் கலந்து கொள்வதை கொஞ்சம் ஒரு அதாவது ஒரு சோம்பேறித்தனமாக அல்லது கொஞ்சம் ஒரு ஒரு அசட்டலாக அதை நினைச்சுகிறார்கள், அதனை விட்டுவிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் இது ஒரு முதலாவது சந்திப்பு என்ற காரணத்தினால் மன்னிக்க வேண்டும், நான் இதை பற்றி பேச வரவில்லை. ஆனால் சொல்ல உங்களை எல்லாம் பார்க்கும் போது அதை சொல்லணும் மாதிரி இருக்குது. ஏன்னா முதலாவது ஒரு ஒரு பயான் நிகழ்ச்சி இந்த ஏரியாவில் என்ற காரணத்தினால வந்து நான் சொல்லி ஆகணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படிப்பதற்கு அல்லாஹ்வுடைய தீனை விளங்குவதற்கு ஒரு மனிதர் தனது இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெளிக்கிளம்பி செல்கின்றார் என்று சொன்னால் அவர் சென்று வரும் வரைக்கும் அவருடைய இடத்தை வரும் வரைக்கும் அல்லாஹுடைய மலக்குமார்கள் அவருக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹுடைய மலக்குமார்கள் மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களும் எல்லா இனங்களும் எல்லா வகையான உயிரினங்களும் அந்த மனிதனுக்காக பிரார்த்தனை செய்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று யோசித்து பாருங்கள். நாங்க இன்னைக்கு இந்த இதே தினத்துல வந்து வேற ஏதாவது எங்களுக்கு ப்ரோக்ராம் இருந்திருக்கும், வேற ஏதாவது ஒரு ஒரு ஐடியா இருந்திருக்கும், கொஞ்சம் ஜுபைல போயிட்டு வருவோம், கொஞ்சம் ஏதாவது வேற ஏதாவது பர்சேசிங் பண்ணிட்டு வருவோம், வேற ஏதாவது யாரையாவது நண்பர்களை பார்த்துட்டு வருவோம் என்றெல்லாம் இருந்திருக்கும். ஆனால் சில நேரம் உறவுகளை பார்த்துட்டு வருவோம், அதுவும் ஒரு இபாதத்து தான். உறவுகளை நண்பர்களை நல்ல நோக்கத்துல போய் பார்க்கறது அதுவும் ஒரு இபாதத்து தான். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மையை வரவழைத்து தரக்கூடியதுதான் இந்த மாதிரியான ஒரு அவை, இல்முடைய ஒரு அவை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். எனவே கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் இன்ஷா அல்லாஹ் முழுமையாக இங்கு நடைபெறக்கூடிய இரண்டு பயான் நிகழ்ச்சிகள் நடைபெறும் நினைக்கின்றேன். இரண்டு பயான் நிகழ்ச்சிகள் அதற்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறிய நேரம் கேள்வி பதில் நிகழ்ச்சி, முழுமையாக இந்த நிகழ்ச்சியில் இருந்து நீங்கள் பிரயோசனப்பட்டு விட்டு செல்லுங்கள் என்ற தாழ்மையான ஒரு முன்னுரையோடு நான் என்ன செய்கின்றேன், எனது தலைப்புக்கு நுழையலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, நான் உங்களுக்கு முன்னால் பேச வந்த தலைப்பு என்னென்று கேட்டால் இந்த சத்திய மார்க்கத்தினுடைய வரலாறு தொடர்பான ஒரு சில விடயங்களை ஞாபகப்படுத்துவது கட்டாயமாக காலத்தின் தேவை என்று கருதுகின்றேன். ஏனென்றால் நம்ம எல்லோருக்கும் வந்து அந்த விடயங்கள் வந்து தெரிந்திருந்தாலும் கூட, அதாவது இந்த மார்க்கம் எப்படி ஆரம்பித்தது, என்னென்ன துயரங்களை என்னென்ன துன்பங்களை எல்லாம் இந்த மார்க்கத்தினுடைய ஆரம்ப கட்டங்கள் எதிர்நோக்கினார்கள், ஆரம்பத்தில் இருந்தவர்கள் எதிர்நோக்கினார்கள், எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், எந்த ஒரு தியாகமும் இல்லாமல், எந்த ஒரு அர்ப்பணிப்பும் இல்லாமல் எங்களுக்கு தீன் கிடைத்திருக்கின்றது என்று, அதாவது அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் அந்த அவர்களுடைய அந்த தியாகங்களை அர்ப்பணிப்புகளை அவங்க செய்த அந்த சேவைகளை எல்லாம் நாங்கள் தெரிந்து வைத்திருந்தாலும் கூட, தெரியாத ஒன்றை நாங்கள் பேச வரல, நீங்கள் எல்லாரும் தெரிஞ்ச விஷயங்களை தான் நான் பேச வரேன். ஆனால் ஒரு ஞாபகம் ஊட்டலாக பதக்கிர் ஒருவனை மாத்திரம் தான் நாங்கள் வணங்க வேண்டும், அவன் அல்லாத இந்த உலகத்தில் எதுவாக இருந்தாலும் வணங்கப்படக்கூடாது என்ற இந்த சத்திய மார்க்கம் ஏகத்துவ பிரச்சாரம் எப்படியான தடைகளை தாண்டி வந்தது என்ற ஒரு சில விடயங்களை, எல்லாவற்றையும் அல்ல ஒரு சில வரலாற்று குறிப்புகளை இந்த இடத்துல ஞாபகப்படுத்தலாம் என்று ஆசைப்படுகின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த சத்திய மார்க்கத்துடைய வரலாறை நாங்கள் பார்ப்போமே ஆனால் நாங்கள் என்ன நினைச்சிக்க என்ன நினைக்கக்கூடாது, அதாவது இந்த இஸ்லாமிய மார்க்கம் மக்காவில் பிறந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு ஒரு 1350 வருஷங்களுக்கு முன்னாடி, 350 வருஷங்களுக்கு முன்னாடி பிறந்த அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டதுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்று நாங்கள் விளங்கக்கூடாது. ஏன்னா முஸ்லீம்கள்லேயே நிறைய பேர் அப்படித்தான் விளங்கிக்கிறாங்க. இந்து மதம்னு சொன்னால் அது ஒரு பழைய மதம், யூத மதம் அதுவும் ஒரு பழைய மதம், கிறிஸ்தவ மதத்துக்கு பின்னாடி இஸ்லாம் வந்து, பௌத்த மதம் ஒரு 2000-2200 வருஷம், இஸ்லாமிய மதம் வந்து ஒரு 1400 வருஷம் அல்லது ஒரு 1450 வருஷம், இப்படி
என்ன செய்யறாங்க, முஸ்லீம்கள்லயே அதிகமான சவர்கள் விளங்கி வைத்திருக்காங்க. கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த இஸ்லாத்தினுடைய வரலாறு எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் மனிதன் படைக்கப்பட்ட வரலாறு ஆரம்பிக்கின்றது. ஆதிபிதா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நாங்கள் சொல்றோம் இல்லையா, எங்களுடைய பெரும் தந்தை அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா இந்த பூ உலகிலே படைப்பதோடு இந்த சத்திய மார்க்கத்தினுடைய வரலாறு ஆரம்பிக்கின்றது. கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, அவர்களும் அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய வழித்தோன்றர்களும் தொடர்ந்தும் இந்த சத்திய மார்க்கத்தை தான் பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள ஏகத்துவத்துக்கு எதிரான எந்த ஒரு செயற்பாடும் இருக்கவில்லை. ஆதம் அலி இஸ்லாம் அவர்களிடமும் அவருடைய பிள்ளைகளும் இருக்கவில்லை. அவர்கள் அனைவரும் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்கி அவனுக்கு எந்த காரணம் கொண்டும் எந்த ஒன்றையுமே இணை வைக்காத அந்த ஏகத்துவ கொள்கையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் எப்பொழுது இந்த உலகத்திலே அதாவது அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்பட ஆரம்பிக்கப்படுகின்றது என்று கேட்டால் அது நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்னால் இருந்த அந்த காலப்பகுதி. அந்த காலப்பகுதியில் என்ன செய்து இந்த உலகத்துல வந்து அல்லாஹு அதாவது மனிதனை படைச்சவன், மலக்குமார்களை படைச்சவன், இந்த வானம் பூமி எல்லாத்தையும் படைச்சு பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு அல்லாஹ் வணங்கக்கூடியவர்களாகத்தான் எல்லா மக்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடக்கம் அவர்களுடைய பிள்ளைகள் அனைவருமே இருந்தார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள சில பாவச்செயல்கள் நடக்கத்தான் செஞ்சுச்சு. எப்படி கொலை செய்யறது, இந்த மாதிரி மத்த பாவச்செயல்கள் எல்லாம் நடக்கத்தான் செஞ்சுச்சு. ஆனா யாருமே என்ன செய்யல, அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட போய் பிரார்த்தனை செய்யவோ, அல்லாஹ் அல்லாதவர்கிட்ட போய் தங்களது தேவைகளை கேட்கவோ, அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு போய் காணிக்க செலுத்தவோ, அல்லாஹ் அல்லாதவரை போய் தவாஃபு செய்யவோ, அல்லது இது போன்ற எந்த ஒரு அதாவது வேண்டுதல்கள், இது மாதிரி எந்த ஒரு செயற்பாடுகளுமே அவர்கள் என்ன செய்யவில்லை, ஈடுபடவில்லை. அவர்கள் எல்லோருமே எல்லா நேரங்களிலும் எல்லாம் வல்ல அல்லாஹ்விடமே தங்களது பிரச்சனைகளை முன்வைக்கக்கூடியவர்களாக அந்த அல்லாஹ் ஒருவனையும் மாத்திரம் வணங்கக்கூடியவர்களாக தான் இருந்து வந்தார்கள். ஆனா எப்ப இந்த மனித சமுதாயத்தில் அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்பட ஆரம்பிக்கப்படுகின்றதோ அன்றிலிருந்துதான் இந்த சத்திய பிரச்சாரம் மிக வீரியமாக சொல்லப்பட வேண்டும் என்ற தேவை உணரப்படுகின்றது. அது வரைக்கும் இருக்கல. ஏனால் அந்த தேவை இருந்தா தானே அது கொஞ்சம் வீரியமா சொல்லப்படணும். அப்ப அது வரைக்கும் இருக்கல, அதுக்கு பிறகுதான் ஆரம்பிக்குது. அது எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டால் ஒரு ஒரு நல்ல நிலைமையில ஆரம்பிக்குது. இன்றைக்கு எப்படி உலகத்துல வந்து அல்லாஹ் அல்லாதவர்களிடம் தங்களது தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் அல்லது அல்லாஹ் அல்லாதவர்கள் ஊடாக அல்லாஹுவை நாங்கள் நெருங்குகின்றோம், அல்லாஹ் அல்லாஹ்வை நாங்கள் வணங்குறோம், ஆனா நேரடி நம்மளுக்கு போக முடியாது, நம்ம கொஞ்சம் பாவம் செஞ்சு அடியார்கள் இல்லையா, அதனால நம்ம வந்து நேரடியா போக முடியாது, அல்லாஹ் அல்லாதவர்கள் மூலமாக நாங்கள் கொஞ்சம் அல்லாஹ் நெருங்க பார்க்கிறோம் என்று எப்படி இன்றைக்கும் இந்த மனித சமுதாயத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை வழங்குவதை எப்படி சரிகாணக்கூடிய மக்கள் கூட்டம் இருக்கிறார்களோ அந்த சிந்தனை அன்றைக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்துக்கு முன்னால் ஆரம்பித்தது. எப்படி ஆரம்பிக்குது, ஒரு ஐந்து பேர் இருந்தாங்க, நல்ல மனிதர்கள் ஐந்து பேர், நல்ல மனிதர்கள் ஐந்து பேர் இருந்தாங்க. அவங்க பேர் என்ன தெரியுமா, வத்து என்று சொல்லி ஒருத்தர். இந்த பேர் வந்து நம்மளுக்கு அறிமுகமான பேர் கிடையாது, அந்த காலத்துல இருந்த பேர். வத்து என்று சொல்லி ஒருத்தர், சிவா என்று சொல்லி ஒருத்தர், யாவூஸ் சொல்லி ஒருத்தர், யாவுக் என்று சொல்லி ஒருத்தர், நசர் என்று சொல்லி ஒருத்தர். இப்படி வத்தம் வலா சிவா வலா யாவுது வயாவுக்கு வனசரா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா குர்ஆன் சொல்கின்றான். இந்த ஐந்து பேர் வத்து சிவா யாவுசு யாவுக்கு நசர் என்று சொல்லக்கூடிய இந்த அஞ்சு பேர் யாரு, நல்ல மனிதர்கள். நல்ல மனிதர் என்று சொன்னால் மிக நல்ல மனிதர்கள், நாங்கள் அவுளியாக்கன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு சிறந்த மனிதர்கள். அப்படி நல்ல மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து அவங்க என்ன செய்கிறார்கள், மரணிக்கிறார்கள். மரணத்துக்கு பின்னால் என்ன செய்யறான், சைத்தான் வந்து என்ன செய்யறான், சைத்தான் வந்து எப்படா டைம் கிடைக்குதுன்னு நான் பாத்திக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்ச உடனே அவன் வேலை ஆரம்பிச்சுட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அல்லாஹ் தஆலா சுஜூத் செய்யறான்னு சொன்னா அவன் சொன்னான், ஏழா நம்மளுக்கு எல்லாம் அதெல்லாம் செய்ய முடியாது, என்ன வந்து நெருப்பால படைச்சிக்கிற, அவரை வந்து மண்ணால படைச்சிக்கிற, மண்ணால படைச்சிருக்க நெருப்பால அவன் தர்க்கிக்கிறான். அங்கேயே அவன் ஆர்குமெண்ட ஆரம்பிக்கிறான். அப்படி ஆரம்பிச்சவன் அல்லாஹ்ட இஸ்ஸத்துல சத்தியம் பண்ணி தூய எண்ணத்தோடு வாழக்கூடிய அந்த உனது அடியார்கள் இருக்கிறார்களே அவர்களை தவிர மத்த எல்லாரும் நான் வழிகெடுப்பேன், எங்களையெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ அதையெல்லாம் நான் விடமாட்டேன், அந்த வழிகள் எல்லாம் விடமாட்டேன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அல்லாஹ்விடத்திலேயே சபதம் போட்டவன் அந்த இபிலிஸ். அப்ப அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், அதையும் ஒரு 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 எங்களை வந்து செக் பண்றதுக்காக வேண்டி, எங்களை யார் நல்லவர் யார் கெட்டவர் பாக்குறதுக்காக வேண்டி அவனுடைய அவனை ஒரு ஃபித்னாவாக அவனை ஒரு சோதனையாக எங்களுக்கு அல்லாஹ் தஆலா வச்சு தான் ஆகிக்கலாம். மறுமை வரைக்கும் அவனை வச்சு தான் ஆகிக்கலாம். அல்லாஹ் தஆலா சொல்றான், உனக்கு ஒரு காலம் மிகுது, அது வரைக்கும் ஒன்று நான் செய்வேன், உன்னை பிற்படுத்துவேன், அதுக்கு பின்னாடி உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, அப்புறம் நீ நரகத்துக்கு தான் போகணும் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். அப்ப இந்த 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 இபிலிஸ் வந்து என்ன செய்யறான், இவன் வந்து பார்த்து தீக்கிறான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளுக்குள்ள எத்தனையோ பித்னாக்களை எத்தனையோ என்ன பாவச்செயல்கள் எல்லாம் உருவாக்குறான். ஆனா என்ன உருவாக்க முடியல,
அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரியான சிறுக்கு என்று சொல்லுவோம் இல்லையா, நாங்க இணை வைத்தல் என்று சொல்லி அல்லாவையும் அல்லாவோட சேர்த்து ஒன்றை வணங்குறது அல்லது அல்லாவை நிராகரிக்கிறது குஃபுர் என்று சொல்லக்கூடியது, இது எல்லாம் என்ன செய்ய முடியல, அந்த இபிலிஸால ஏற்படுத்த முடியல. அப்பயும் சந்தர்ப்பம் பார்த்துட்டீங்கன்னா இந்த அஞ்சு பேரும் மௌத்தாகிறாங்க. யார் இந்த அஞ்சு பேர்? இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முன்னாடி வாழ்ந்த அஞ்சு பேரும் மௌத்தாகிறாங்க. இந்த நல்லடியார்கள் மௌத்தான உடனே என்ன செய்யறான், அந்த சமுதாயத்துக்கு வாரான், வந்து சொல்றான், வந்து இந்த மௌத்தாயின் அஞ்சு பேர் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க அஞ்சு பேரும் சாதாரண ஆக்கள் இல்ல, மக்களுக்கு தெரியும் சாதாரண ஆக்கள் இல்லைன்றது, சமுதாயத்திலேயே மிக நல்ல மக்கள், சிறந்த மக்கள், கண்ணியமானவர்கள், புகழுக்குரியவர்கள். அப்ப இந்த மக்களை வந்து மௌத்தாயினத்தை நீங்க என்ன செய்யப்படாது, இப்படியே சும்மா விட்டுட்டு இருந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பின்னாடி வர மக்களுக்கு இவங்களை பத்தி தெரியா போயிடும். எனவே நீங்க என்ன செய்யணும், முதலாக வந்து நீங்க வந்து அவங்கள வந்து அவங்களுடைய கபறுகளை வந்து கொஞ்சம் மற்ற மக்களுடைய கபறுகள் மாதிரி இல்லாம அவங்களோட மண்ணறைகளை வந்து கொஞ்சம் நீங்க அடையாளப்படுத்தி வைக்கணும். அடையாளப்படுத்தி கொஞ்சம் ஒரு உங்களுக்கு ஒரு அடையாளத்துக்கு ஒரு வரலாற்று குறிப்புக்காக இன்றைக்கு நாங்கள் சொல்லுவோம் இல்லையா, அதாவது சில அவுளியாக்கள் சில இந்த கபரு வணக்கப்படக்கூடிய இடங்களை பத்தி எல்லாம் பேச போனா சொல்லுவாங்க, வந்து அங்கெல்லாம் வழிபடுறது கிடையாது, அது ஒரு முஸ்லீம்களுடைய அந்த பாரம்பரியத்தை சொல்றதுக்கு அது ஒரு வரலாற்று குறிப்பு, அதை வச்சுதான் நம்மளுக்கு என்ன செய்யலாம், இந்த நாட்டில் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு வரலாறு இருக்குதுன்றத நம்மளுக்கு சொல்லலாம்னு சொல்லுவாங்க. அது என்னதான் காரணம் இருந்தாலும் கூட அது என்ன செய்யுது, நாளடைவுல அது வணங்கப்படக்கூடிய லெவலுக்கு வந்து கொண்டு வைத்து உற்றும் சமுதாயத்தை. எனவேதான் இஸ்லாம் வந்து என்ன செய்யல, வெறுமனே சிறுக்க மட்டும், அதாவது இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க, அதை மட்டும் கண்டிக்கிறதோட என்ன செய்யல, இஸ்லாம் வந்து நிக்கல, அதுக்கு போற வழிகளையும் கண்டிக்குது, அதுக்கு போற வழிகளையும் கண்டிக்க நல்லா விளைக்கணும். ஏன்னால் வெறுமனே சிறுக்க மட்டும் கண்டிச்சுட்டு விட்டுட்டா அதோட வழிகள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ப வித்தியாசப்படும், ஒவ்வொன்று ஒன்றாக அதிகரிக்கும். அதிகரிச்சு அது எங்க கொண்டு விடுவோம், அங்கதான் கொண்டு வச்சுடும். அது என்ன செய்யும், நாளடைவுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கூடி நாளடைவுல அல்லாஹைய மறுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு, அல்லாஹுத்தாலா மன்னிக்காத இந்த பாவத்தை இந்த உலகத்திலே செய்தவனாக அப்படியே மரணிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு அது கொண்டு போய் விட்டுரும் என்ற காரணத்தினால இஸ்லாம் என்ன செய்து, சிறுக்க மாத்திரம் உங்களிடத்துல வந்து நாங்கள் வந்து எச்சரிக்கிறோம் என்றதை நிறுத்திக் கொள்ளாமல் அதற்கு செல்லக்கூடிய வழிகளையும் இஸ்லாம் தடுக்கின்றது. இந்த இபிலிஸ் என்ன செய்யறான், இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் வாழ்ந்த மக்கள்கிட்ட வந்து இப்படி சொல்றான், எப்படி நீங்க அவன்லாம் வணங்க தேவையில்ல, நீங்க வந்து சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு வரலாற்று குறிப்புக்காக நீங்க என்ன செய்யுங்க, அந்த கபறுகளை வந்து கொஞ்சம் மார்க் பண்ணி வைங்க, கொஞ்சம் ஒரு ஒரு அடையாளப்படுத்தி வைங்க என்று சொல்லி சொல்றான். சொல்லிட்டேனா சொல்லி அந்த சமுதாயம் அப்படியே அந்த சமுதாயத்துடைய காலம் ஒரு 50-60 வருஷம் 100 வருஷம் வைங்களேன், அந்த சமுதாயம் எவ்வளவு காலம் வாழ்ந்தாங்கன்னு தெரியாது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 950 வருடம் வாழ்ந்தாங்க, 950 வருடம் வாழ்ந்தார்கள், அவங்களுக்கு ஆயுள் வந்து கூட கொடுக்கப்பட்டிருக்கலாம், அந்த மக்களுக்கு அப்ப அவ்வாறு கொடுக்கப்பட்டிருக்கலாம், அல்லாஹுவலம். ஆனால் அப்படி அந்த சமுதாயம் அந்த காலத்துல இருந்து அவங்க மரணிச்சதுக்கு பின்னால் அடுத்த ஜெனரேஷன் வராங்க, அவங்கள்ட்ட வந்து சொல்றான், வந்து இந்த பாரு இந்த கபறுகள் எல்லாம் அவங்க முன்னோர்கள் வந்து அடையாளமிட்டு போனாங்களே, சும்மா ஒன்னும் அடையாளமிட்டு போகல, அவங்களுக்கு விசேஷம் மிகுது, அவங்களோட போட்டோ அவங்களோட ஏதாவது ஒரு குறிப்புகள் இருந்து அதை கொஞ்சம் ஒரு போட்டோவாக அல்லது ஒரு 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 இது மாதிரி செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, ஒரு ஒரு ஞாபகத்துக்காக வேண்டி, அது ஒண்ணு வணங்குறது இல்லை, அப்படி செஞ்சு வச்சுக்கோங்கன்னு சொல்றான். இப்படி இப்படி கட்டம் கட்டமாக வந்து அப்படி போட்டோ ஒன்னாவது அடையாளப்படுத்துங்க, போட்டோ செஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, அதுக்கு பிறகு வந்து உங்க வீடுகளில் கொஞ்சம் மாட்டி வச்சுக்கொள்ளுங்க, ஒரு நலவுக்காக நல்லதுக்காக சும்மா வச்சுக்கொள்ளுங்க, ஒரு ஞாபகத்துக்காக வச்சுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடலாம், கடைசியா அவனுடைய இலக்கை அவன் அடைகின்றான். அவனுக்கு அதுதான் தேவை, அவனுக்கு இதெல்லாம் இல்லை தேவை, இதெல்லாம் ஒன்றுண்டா கிட்டவாகி 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 அந்த மக்கள் இடத்துல வந்து அல்லாஹ் அல்லாதவர்கள் வணங்கப்பட வேண்டும், வணங்கக்கூடிய ஒரு நிலையை அந்த இபிலிஸ் ஏற்படுத்துகின்றான். இதற்கு பின்னால்தான் அல்லாஹ் என்ன செய்கின்றான், இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்ப வேண்டிய ஒரு தேவை ஏற்படுகின்ற இந்த உலகத்துக்கு, அதனை அல்லாஹு தஆலா அதற்காக வேண்டி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இந்த உலகத்துக்கு அனுப்பி அவர்கள் தான் முதலாவதாக இந்த உலகத்தில் இந்த சத்திய மார்க்கத்தை, அதாவது இந்த சத்திய மார்க்கத்தோடு கலந்திருந்த அந்த இணை வைத்தல் என்று சொல்லக்கூடிய அந்த அம்சத்தை அந்த சத்திய மார்க்கத்திலிருந்து பிரிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள். என்னத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பட்ட கஷ்டம் மிகுது, அந்த கஷ்டம் வந்து அதாவது இன்றைக்கும் தாவா களத்தில் தாவா பணியில் ஈடுபடக்கூடிய அவர்களை அணுகி நீங்கள் கேட்பீர்கள் சொன்னால் அதே செயற்பாடு அதே நிலவரம் வந்து இன்றைக்கு மிகுது. அவங்க வாழ்ந்த காலம் வந்து ஒரு 10,000-20,000 கூட சொல்ல முடியாது நம்மளுக்கு. ஈசா அலை இஸ்லாம்னு சொன்னால் சொல்லலாம் ஒரு 2000-2020 தான் நம்ம, இப்போ 2016 ஒரு 2016 வருஷம்னு சொல்லலாம். மூசா அலை இஸ்லாம்னு சொன்னால் அதை விட ஒரு 2000-3000 வருஷத்தை கூட்டி சொல்லலாம்.
ஆனா அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்த காலமே நமக்கு தெரியாது. எத்தனை எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாங்கன்னு சொல்லி அந்த காலத்துல எப்படி அந்த மக்கள், அதாவது சத்திய பிரச்சாரத்தை அந்த மக்களுக்கு மத்தியில சொல்ல சென்ற நேரத்தில் அந்த மக்கள் எப்படியான, அதாவது எப்படியான முறைக்கு அவரை வரவேற்றார்களோ, எப்படி அவர்களுக்கு இடையூறு கொடுத்தார்களோ, என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் சொல்லி திட்டினார்களோ, அந்த தன்மை அப்படியே இன்றைக்கு இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, அதான் சொல்லுவாங்க வந்து தாவாவுடைய சுண்ணத்துக்கு, மார்க்க பிரச்சாரத்துடைய சுண்ணத்து வழிமுறைக்கு அது மாற்றம் அடையாது என்றால் அந்த காலத்துல இந்த காலம் வரைக்கும், அதாவது மக்கள் வேண்டாம் என்ன செய்வாங்க, மாற்றம் அடைவாங்க. மக்கள்ல மாற்றம் வரும், மக்கள்ல வந்து டெக்னாலஜி, படிப்பு, அறிவு, அது இதுன்னு சொல்லி நவீன கண்டுபிடிப்புன்னு சொல்லி எத்தனையோ வந்துட்டு இருக்கும். ஆனால் சத்தியம் என்று வந்துவிட்டால், மார்க்கம் என்று வந்துவிட்டால், அதனை அவசரமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தில் அதே அந்த பழைய நிலவரத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கலாம். ஏன்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு எனது உரையின் கடைசியில் உங்களுக்கு இன்னும் தெளிவாக விளங்கும். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, அப்போ இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அந்த மனித சமுதாயத்தை என்ன செய்கிறாங்க, என்ன சொல்ல வராங்க, அதாவது நீங்கள் எல்லாரும் என்ன செய்யுங்க, புதுசாக நீங்கள் என்ன மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள தேவையில்லை, நான் ஒரு புதிய மார்க்கத்தை உங்களை அழைக்கலை. அந்த மக்களுக்கு கொஞ்சம் சொல்கிறாங்க வந்து, நீங்கள் எல்லாரும் முன்னே இருந்த மாதிரி இருங்க, இந்த 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 நீங்க இப்ப இப்ப சிலைகளாக வடிச்சு இந்த நல்லடியார்களுடைய அந்த உருவங்களை எடுத்து அவர்களிடம் சென்று உங்களது தேவைகளை கேட்கிறீர்களே, அவர்களிடம் சென்று உங்களது பிரச்சனைகளை முறையிடுகிறீர்களே, அவர்களிடம் சென்று நீங்கள் துவா செய்கிறீர்களே, காணிக்கை போடுகிறீர்களே, இதையெல்லாம் நீங்க என்ன செய்யுங்கள், நிறுத்துங்கள். இதை உங்களது மூதாதையர்கள் சொல்லித்தந்தார்கள், உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு இரண்டு மூன்று பரம்பரை என்ன சொல்லித்தந்தார்கள், இதை நீங்கள் நிறுத்திவிட்டு நீங்கள் அதற்கு முன்னால் இருந்த அந்த மார்க்கம், அந்த சத்திய மார்க்கம், அந்த ஆரம்பத்தின் பால் நீங்கள் என்ன செய்யுங்கள், திரும்புங்கள் என்ற அந்த பிரச்சாரத்தை நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமுதாயத்தில் எடுத்து வைத்தார்கள். கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இந்த இடத்துல நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை விளங்கணும். என்ன விளக்கம், என்ன விளங்கணும் சொன்னால், இன்றைக்கும் நம்ம சமுதாயத்தில் சில மக்கள் நினைச்சிருக்கிறாங்க வந்து, அதாவது இந்த குஃபுர் என்று சொல்லக்கூடிய இறை நிராகரிப்பு, குஃபுர் என்று சொல்றது இறை நிராகரிப்பு, இறைவனே கிடையாதுன்னு சொல்றது, யாருமே இறைவன்றதே கிடையாது, வேறொரு ஒரு கடவுளை வந்து கடவுளை வணங்கிட்டு இன்றைக்கு மாற்று மாற்றவர்கள் செய்யறது மாதிரி, அல்லது சிறுக் என்று சொல்லக்கூடிய அல்லாஹை ஏற்றுக்கொள்வதோடு அல்லாஹ் அல்லாதவர்களையும் அல்லாஹ்வுடைய நிலைக்கு உயர்த்துதல், அல்லாஹ் அல்லாதவர்களையும் அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த சக்தி இருப்பதாக நினைத்தல், இதுக்கு சிறுக்னு சொல்லுவோம், இணையாக்குதல், அல்லாஹ்வுக்கு இணையாக்குறது, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றதோட இது யார்கிட்ட வரும்னு சொன்னால், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட அந்த யூதர்கள் இருக்கிறாங்களே அவங்க நல்லா ஏற்றுக்கொண்டாங்க. ஆனால் என்ன செஞ்சாங்க, உசைரை வந்து அல்லாஹ்வுடைய மகன்னு சொன்னாங்க யூதர்கள். கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்றதோட ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அல்லாஹ்வுடைய மகன்னு சொன்னாங்க. அப்போ என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய தரத்துக்கு இன்னொருத்தர் உயர்த்த பார்த்தாங்க. முஸ்லீம்கள் என்ன செய்றாங்க, இன்னைக்கு நிறைய முஸ்லீம்கள் அதிகமானவர்கள் இன்றைக்கு என்ன செய்றாங்க, அதாவது அல்லாஹ்வை நாங்கள் வணங்குவதோடு, அல்லாஹ்வுக்காக தொழுவதோடு, அல்லாஹ்வுக்காக நோன்பு நோப்பதோடு, அல்லாஹ்வுடைய அல்குர்ஆனை ஓதுவதோடு என்ன செய்யறது, பிரச்சனைன்னு வந்துட்டா, சிக்கல் என்று வந்துட்டா, வேற ஏதாவது நோய்வாய்ப்பட்டுட்டா, அல்லாஹ் அல்லாதவர்களிடம் சென்று எங்களது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம், எங்களது பிரச்சனைகளை முன்வைக்கலாம், அவர்களூடாக எங்களுக்கு ஏதாவது ஒரு நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி அந்த மாதிரி அல்லாஹ் அல்லாதவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சக்தி இருப்பதாக நினைத்து அப்படி போவது. அப்ப இந்த 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 சிர்க் என்று சொல்லக்கூடியது, இந்த குஃபர் என்று சொல்லக்கூடியதெல்லாம், அதாவது இஸ்லாத்துக்கு முன்னாடியே இருந்தது கிடையாது. அதனால விளைவிக்கணும் நம்ம என்னென்றால், இன்றைக்கு மக்கள் வந்து முஸ்லீம்களாக, உண்மை முஸ்லீம்களாக ஒரு சமுதாயம் வாழ்கிறார்கள் சொன்னால், இவர்கள் வந்து அதாவது காஃபிர், இப்போ நாங்கள் சஹாபாக்களை பார்த்தா பொதுவாக வந்து அவங்கெல்லாம் காஃபிர் ஆயிருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அப்படித்தானே, காஃபிர் ஆயிருந்து அபுபக்கர் அலி அல்லாஹன் அவர்கள் ஆயிக்கலாம், உமர் அலி அல்லாஹன் அவர்கள் ஆயிக்கலாம், உஸ்மான் அலி அல்லாஹன் அவர்கள் ஆயிக்கலாம், இவங்கெல்லாம் என்ன, அல்லாஹ்வை வந்து முழுமையாக ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமையில, இந்த மார்க்கத்தை பற்றி முழுமையான அறிவில்லாத நிலைமையில் இருந்துட்டு ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்துக்கு பின்னாடி இஸ்லாத்துக்கு வந்தவங்க. அப்ப இப்படி இப்படி இந்த இந்த விஷயத்தை மாத்திரம் பார்த்துட்டு நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, இந்த இஸ்லாம் என்று சொன்னால் அதாவது காஃபிர்ல இருந்து வந்ததுதான் இஸ்லாம். இப்போ இன்றைக்கு எங்கட இலங்கை, இந்தியா, இது போன்ற நாடுகள் எடுத்துக்கொண்டா கூட அங்கெல்லாம் எப்படி காஃபிராக இருந்த மக்களை வந்து இங்கே இருந்து போன அரபிகள் வியாபாரத்துக்கு போனவங்க அவங்க அங்கே போய்த்து வியாபாரம் பண்ணி அங்கே நல்ல முறையில் அவங்களோட நடத்தைகளை காட்டினதால அந்த மக்கள் அவர்களுடைய பெண்களை கொடுத்து அப்படியே என்ன செய்து இஸ்லாமிய மதம் வந்து இஸ்லாம் பரவுது. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை மாத்திரம் நாங்கள் வச்சுட்டு பார்த்துட்டு நாங்கள் யோசிக்கக்கூடாது. காஃபிர்கள் தான் இஸ்லாத்துக்கு முந்தியவர்கள், குஃபுர் என்று சொல்றது சிறுக்கு இதுதான் முந்தியது, அதுக்கு பின்னால்தான் இஸ்லாம் வந்தது, நம்ம நாட்டில் வந்த மாதிரி நம்ம யோசிச்சிடப்படாது. ஆனால் என்ன உண்மை என்று கேட்டால், இஸ்லாம் தான் முதலாவது, இஸ்லாம் தான் முதலாவது வந்த மார்க், அதுக்கு பின்னாடி தான் என்ன வருது, இந்த சிர்க் என்று சொல்லக்கூடியது, குஃபர் என்று சொல்லக்கூடியது, இதெல்லாம் அதுக்கு பின்னாடி தான் வருது. ஏன் ஏன் நான் இந்த அடிப்படையை சொல்கிறேன்னு சொன்னால், இதை விளங்கினா தான் என்ன செய்வாங்க, இன்றைக்குள்ள மக்கள் கூட நாங்கள் வந்து அதாவது சத்திய பிரச்சாரத்தை சொல்ல வரும்போது, சத்திய பிரச்சாரம் வந்து எடுத்து அமைப்படும் போது என்ன செய்வார்கள், நாங்கள் வந்து ஒன்றும் புதுசாக ஒன்றுக்கு போகல,
நாங்க ஒன்றும் புதிய ஒரு ஜமாத்துக்கோ புதிய சவுண்டுக்கோ நாங்க போகல, நாங்க வந்து பழைய ஜமாத்துக்கு பழைய மார்க்கு தான் நாங்க போறோம். ஏதோ இடையில வந்து நம்மளை மாத்திட்டாங்க என்பதை வந்து புரிவாங்க. அந்த புரிதல் இன்றைக்கு என்ன செய்யல, சமூகத்துக்கு சரியான முறை கொடுக்கப்படல. அதனாலதான் என்ன செய்யறாங்க, மாற்று மதத்தோர் இஸ்லாத்துக்கு வரனா கூட என்ன செய்யறாரு, அவர் வந்து ஒரு புதிய மார்க்கத்துக்கு வர மாதிரி யோசிக்கிறார். அப்படித்தானே யோசிக்கிறாரு. அது கிடையாது. அவருடைய உண்மையான மதம் வந்து அவருடைய பாட்டனார்கள் முப்பாட்டனார்கள் அவங்களுடைய உண்மையான மதம் வந்து என்ன, இஸ்லாமிய மதம் என்ற இந்த அடிப்படை வந்து இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறோடு நாங்கள் கட்டாயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் வந்து உண்மை முஸ்லீம்களாகத்தான் இருந்தார்கள். அதுக்கு பின்னாடி இந்த சைத்தானுடைய தூண்டுதல் காரணமாகத்தான் அவர்களிடம் வாழ்ந்த அந்த நல்ல மனிதர்களை அவர்கள் கடவுள்கள் என்ற அந்தஸ்துக்கு உயர்த்தி கட்டம் கட்டமாக ஒவ்வொரு கட்டம் கட்டமாக அவன் மிக சதித்திட்ட அவனுடைய திட்டத்தின் காரணமாக அந்த இபிலிஸ் அந்த மக்களை அவர்களை வணங்கக்கூடிய அந்த ஐந்து நல்லடியார்களை வணங்கக்கூடிய நிலைமை காலாக்கினான். அதுக்கு பின்னால் தான் அல்லாஹுத்தாலா இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி இந்த பிரச்சாரத்தை இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து வைக்கக்கூடிய இந்த ஒரு நிலைமையை அல்லாஹ் உருவாக்கின்றான். என்னத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, சரி இப்ப நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்தாச்சு, வந்து என்ன செய்யறாங்க, மக்களுக்கு வந்து சத்திய மார்க்கத்தை சொல்றாங்க. சொன்னா என்ன செய்யறாங்க மக்கள் வந்து, அதாவது அவங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களுடைய என்ன ரியாக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வந்து ரசூலுல்லாஹ் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல வராங்க, சொல்ல வந்தோடனே மக்கள் ஆரம்பிக்கிறாங்க இப்படி என்ன செய்வாங்க, தாவா நல்ல மார்க்கம் சொல்ல வரும்போதோ அல்லாஹை பத்தி பேச வரும்போதோ அப்படியே ரெட் கார்பெட்லாம் போட்டு பூவெல்லாம் தூவி அழகா கூப்பிடுவாங்களா, இல்ல உடனே ஆரம்பிக்கிறாங்க என்ன கல்லால சொல்லால ஒவ்வொன்று ஒன்றா ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு இனி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்லாம் முடியல, இனி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்லாம் முடியல, மனுஷன் தானே அவங்களும் முடியல. 950 வருஷம் 950 வருஷம் இந்த பூ உலகில் அல்லாஹுடைய ஏத்துவத்தை பறைசாற்றுவதற்காக வேண்டி தனது வாழ்க்கையை முழுமையாக அந்த அந்த நபி அவர்கள் நூஹ் நபி அவர்கள் செலவழித்தார்கள். கணித்துக்குரியவர்களே, அப்படி செலவழித்ததுக்கு பின்னாடி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் முறையிடுறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடம் முறையிடுறாங்க. அது அல்லாஹ்விடத்தில் ஒரு அத்தியாயமே இறக்கு அல் குர்ஆன்ல சூரத்து நூஹ்னு சொல்ல, அந்த சூரா கொஞ்சம் எடுத்து அடிக்கடி நம்ம படிக்கணும், படித்தா நம்மளுக்கு விளங்கும். இந்த மனித சமுதாயத்தின் ஆரம்பத்தில் சிறுக்கு வந்து இந்த இணை வைத்தல் வந்து இதை வந்து இல்லாமலாக்குவதற்கு இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பாடலாம் பட்டிருப்பாங்க என்பது வந்து எங்களுக்கு அந்த அத்தியாயத்தை கொஞ்சம் எடுத்து தமிழில் கொஞ்சம் படித்தா எங்களுக்கு விளங்கும். அரபு தெரிஞ்சவங்களுக்கு அரபுல அதனுடைய விளக்கங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் விளங்கும் எந்த அளவுக்கு அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பட்டாங்க பாடுன்னு சொல்லி. சுபஹானல்லாஹ், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க வந்து குல்லமா தஅவுதஹும் லிதஃஃபிர லஹும் ஜஅலு அஸாபியஹும் ஃபீ ஆதானிஹிம் அழைக்கும் போதெல்லாம் என்ன செய்வார்கள் தெரியுமா, அந்த மக்கள் வந்து இரண்டு விரல்களையும் எடுத்து காதுக்குள்ள போட்டுக்கொள்வாங்க. காதுக்குள்ள போட்டுட்டு இன்னைக்கும் சொல்றவங்க இல்லையா, ரூம்ல ஒரு நல்ல ஒரு சீடிய ஒரு நல்ல ஒரு மார்க் விளக்கத்தை போட்ட இவனுக்கு இதுதான் வேலை, இதெல்லாம் வேற வேலை இல்லையா அவனுக்கு, வேற ஏதாவது புதுசா வந்த படம் ஒன்று இருந்தா போட இருந்து பார்ப்போம், வேற ஏதாவது இருந்தால் சிலவங்க சொல்லுவாங்களே வந்து ஜாலியாத்து இல்லாமல் வேற எங்கேயாவது இருந்தால் கூப்பிடுங்க எல்லாத்துக்கும் வர, ஜாலியாத்துக்கு வந்து கூப்பிட்றாதீங்க, பயானுக்கு மட்டும் கூப்பிட்றாங்கன்னு சொல்லுவாங்களே சில மக்கள் சொல்கிறாங்க. அது இதுக்கு தான் செய்யுது அந்த காலத்தில் அந்த மாதிரி தான். அப்போ என்ன செய்கிறாங்க, அந்த காலத்தில் ரெண்டு கையை எடுத்து இப்படி காதுக்குள்ளே போட்டுட்டு அது போதாதுக்கு இவர மூஞ்சிலே முழிக்கப்படாது. இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் நூஹுடை வந்து மூஞ்சையும் பார்க்கக்கூடாதுன்றதுக்காக ஆடைகளை கீழாடைகளை எடுத்து அப்படியே முகத்தை மூடிக்கொள்வாங்களாம், முகத்தை மூடிட்டு அப்படியே விரண்டு ஓடுவாங்களாம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டா. அப்ப எந்த அளவுக்கு அந்த நபியுடைய உள்ள கஷ்டப்பட்டிருக்குன்னு யோசிப்பாருங்க. அந்த மக்கள் அவருடைய மக்கள் அவருடைய சமுதாயத்தவர்கள் அவங்கள்ட்ட போயிட்டு ஒன்றும் பெருசா ஒன்றும் சொல்லல, அட அல்லாஹ்வை நீங்க வணங்குறீங்கடா, அல்லாஹ்வை தெரியும் உங்களுக்கு, அல்லாஹ் மட்டும் வணங்குங்கடா, அல்லாஹோட சேர்த்து இவங்களையும் சேர்த்து வணங்காதீங்கடா, இவங்கள் மூலமாக அல்லாஹ்வை இருக்க பார்க்காதீங்கடா, இது பிளடா என்று சொல்லி சொல்ல போனா இந்த மக்கள் இந்த அளவுக்கு அந்த நபியை வந்து கேவலப்படுத்துகிறார்கள். அவருக்கு வந்து ஏசுறாங்க, அவங்களுக்கு வந்து எத்தனையோ நோவினைகள் செய்கிறாங்க. இப்படியே போகிற நேரம் வந்து அந்த நபி வந்து அப்படியே சொல்கிறார், ஒன்றொன்றா சொல்கிறார், அல்லாஹ்விடத்தில் முறையிடுறாரு. முறையிட்டு அல்லாஹ்வுத்தாலா பார்க்குறான் என்ன, சரி நூஹால வந்து செய்ய முடியுமானது இவ்வளவு தான், இதுக்கு மேலே செய்ய முடியாதுன்னு சொல்லி அல்லாஹ்வுத்தாலா என்ன செஞ்சிடறான், நூஹே நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு கப்பலை கட்டுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம்னு சொன்னால் கப்பல், அது அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம்னாலே கப்பல் தான் அப்படின்னு அது ஞாபகம் வந்துடும் நம்மளுக்கு, ஞாபகம் வந்துடும் அது. அப்போ அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, கப்பலை கட்டுறாங்க. கப்பலை கட்டினா அதில் வேற என்ன நிறைய என்ன என்ன சொல்லுவாங்க, அந்த அந்த இந்த கேவலப்படுத்துறது, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து அந்த நையாண்டி பண்ணுறது, என்ன நூ இங்கெல்லாம் தண்ணி வருமா, இங்கெல்லாம் கடலைக்குதா, என்ன உனக்கு என்ன பிடிச்சிச்சு உனக்கு, கப்பல் கட்டுறீங்க. உண்டையுமே காதில் வாங்காமல் அவங்க பாட்டில் அவங்க கட்டுவாங்க கப்பலை, கட்டி 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 கப்பலை கட்டி முடிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் அல்லாஹு தாலா அந்த தூஃபான் என்று சொல்லக்கூடிய அந்த வெள்ளத்தை அனுப்பினான்.
நான் ஏன் இதெல்லாம் சொல்லணும்னு சொன்னால், அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணியத்துக்குரியவர்களே, இவ்வளவு காலம் கஷ்டப்பட்டாச்சு, சரி இந்த மக்களுக்கு இதுக்கு மேலே நம்மளால் கஷ்டப்பட முடியாது என்பதற்காக வேண்டி தான் அல்லாஹ்வுடைய அதாபு வந்து இவர்கள் அழிக்கட்டும் என்றதுக்காக வேண்டி அந்த அதாபையும் கேட்டுவிட்டு, சரி அதுக்கு பிறகு சும்மா இருப்போம் இல்லாமல் கப்பலை கட்டி கப்பல் அல்லாஹ் தஆலா உன்னை ஈமான் கொண்டவர்களை எல்லாம் நீ ஏத்திக்க, எல்லா விலங்கினங்கள் எல்லா ஆடு மாடுகள் இந்த விலங்கினங்கள் எல்லாத்தையும் வந்து ஜோடி ஜோடியாக ஏத்திக்க என்றதை எல்லாம் அல்லாஹ் சொன்னதுக்கு பின்னாடி எல்லாத்தையும் ஏத்திட்டு போற நேரம் அந்த கப்பல் வந்து போகுது, தண்ணி வந்துருச்சு, மக்கள் எல்லாம் அல்லோல கல்லோலப்படுறாங்க, தண்ணி வரும்னு எதிர்பார்க்கல, மக்கள் எல்லாம் நீந்தி அப்படி இப்படி நீக்கிறாங்க. அந்த நேரத்துல கூட நீ எல்லாம் செத்து தொலை, இவ்வளவு நாள் அவனை சொன்ன இல்லையா, நீ யாரும் கேட்கலையா, இப்ப விளங்குதா, சரி செத்துப்போ அப்படின்னு சொல்லி சொல்லாம அந்த நேரத்துல தவாச்சிறாங்க. அந்த கடைசி நேரத்துல கூட தவாச்சிறாங்க. இதுல என்ன ஒரு ஒரு கவலையான செய்தின்னு சொன்னா, அவர்கள் பெத்து வளர்த்த புள்ள, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பெற்று வளர்த்த புள்ள வந்து என்ன செய்யறான்னு சொன்னா, காவிரிகளை பக்கத்துல இருக்கிறான், யாபுனையா இருக்கமானா, எனது அருமை மகனே எங்களோட வந்து கப்பல் ஏறிக்கப்பா, கடைசி நேரத்துல இருக்கிற, இதுக்கு மேல ஒன்னால ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் என்ன சொல்றான் தெரியுமா, அப்பா உங்களோட தவாவை உங்களோட இந்த மார்க்கத்தை நான் ஏத்துக்கொள்ளல, கடைசி நேரத்தை நான் ஏத்துக்கொள்ள போறதில்லை, நீங்க இந்த கப்பல் ஏறிதான் நான் என்ன என்ன நான் பாதுகாத்துக்கணும் நீங்க யோசிக்கப்படாது, பிள்ள எனக்கு வந்து நல்லா நீச்சல் தெரியும், நான் வந்து அதுல நல்ல வீரன், நான் வந்து நான் என்ன செஞ்சிருவேன், நீந்தி நீந்தி ஒரு மலையொன்று கேறியாவது என்ன நான் பாதுகாத்துக் கொள்வேன், அதை பத்தி நீங்க யோசிக்க தேவையில்லை. இன்னைக்கு சில பிள்ளைகள் சொல்லுவாங்க இல்லையா, ஏதாவது அட்வைஸ் பண்ண போனா வாப்பமார் வந்து அதெல்லாம் நீங்க பேச தேவையில்லை, அதெல்லாம் அவங்க பழைய ஸ்டைல், நம்மளுக்கு தெரியும் எப்படி வாழணுன்றது, நம்ம பெரிய பிள்ளை, இப்ப நான் இப்ப யார் நான் இப்ப யாரு நான் இப்ப பெரிய இளந்தாரு, நான் நினைச்சத நான் செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அத மாதிரி அந்த புள்ள சொல்றான். ஆனா வாப்பாக்கு மனசு விடுது இல்லை, மகன் சொல்ற வாப்பா சொல்றாரு வந்து, யாபுனையும் ஏறிக்கப்பானா வந்து ஏறிக்கப்பா, இப்படியாவது வந்து இந்த கப்பல் ஏறிக்க, இந்த நேரத்துலயாவது நீ இருந்துக்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அவர் வந்து ஏறல, கடைசிக்கு அவர் ரெண்டு பேரும் பேசிக்கொண்டிருக்கும் போதே ஃபஹால பைனஹுமா மௌஜ், அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு 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 என்ன அலை ஒன்று வந்து, ஃபகானமினல் முஹ்ரகீன், அவன் வந்து என்ன செஞ்சிடறான், அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து மகன் வந்து அப்படியே காஃபிர்களோடு அப்படியே மூழ்கடிக்கப்பட்டு அப்படியே அந்த குஃபு அந்த அந்த குஃபுர்ல, அதாவது அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாத அவருடைய ஈமான் பூர்ணமாகாது, அப்ப அப்படி ஈமான் பூர்ணமாக நிலைமையில அந்த அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத நிலைமையில அவன் மௌத்தாரான். மௌத்தானதுக்கு பின்னாலேயும் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உள்ள விட்டு கொடுக்குற என்னண்டாலும் பெத்த புள்ள இல்லையா, பெத்த புள்ளண்டா, என்னதான் குடிச்சாலும் என்னதான் மோசமான வேலையை செஞ்சாலும் என்னதான் எங்க தான் போனாலும் கூட பெத்த தாய் தாப்பனுக்கு வந்து தங்கட புள்ள இல்லைன்னு போகாது, இந்த நேரத்துல எப்படியாவது கடைசியிலும் லாஸ்ட் மூமெண்ட்லயாவது அவனை மாத்தணும் நல்லவன் ஆக்கணும்னு தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்ப அந்த அடிப்படையில் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மௌத்தானதுக்கு பின்னால கூட அல்லாட்ட துவா செய்யறாங்க, யா அல்லாஹ் இன்னபினி மின் அகலி, என் புள்ள வந்து என் குடும்பத்தை சார்ந்தவன், எனவே நீ என்ன செஞ்சிரு, என் புள்ளைய வந்து மன்னிச்சிரு நீ அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான் வந்து, யானோ இன்னஹோ லைசம் இன்னஹலி, நீ நினைக்கிற மாதிரி ஓண்ட குடும்பம் கிடையாது, உலகத்துல அக்கள் பார்த்தா ஓண்ட குடும்பம் தான், அவன் வந்து ஓண்ட குடும்பம் கிடையாது, குடும்பம் இதெல்லாம் தீர்மானிக்கிற எதுல, கொள்கையை வச்சுதான் தீர்மானிக்கப்படும். இன்றைக்கு கண்ணியத்துக்குரியவர்களே, கொள்கையை நாங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு இன்றைக்கு என்ன செய்வாங்க, சில மக்கள் வந்து இங்க இருக்கிற காலப்பாதையில தவறாம என்ன செஞ்சிருவாங்க, எல்லா கிளாஸ் பயானு அது இது எல்லாத்துக்கும் போயிருவாங்க, எல்லாம் புதுசா வர சிடி கிடி அது இது எல்லாம் பாத்துருவாங்க, பார்த்து அவங்கள்ட்ட கேட்டா ஒன்றும் தெரியாம இருக்காது. சில நேரம் மௌலை மகர்கள் கூட சில விஷயங்கள் தெரியாம இருக்கலாம், ஒரு இல்முடைய அமானதுக்காக வேண்டி ஒரு அமானத்துக்காக வேண்டி கொஞ்சம் பயந்து சில விஷயம் சொல்லாம இருப்பாங்க, ஆனா சில மக்கள் வந்து அடிச்சுடுவாங்க எல்லாத்தையும், எல்லாத்துக்கும் கேள்வி பதில் அது இது எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அவர் ஊருக்கு போனா ஆஜியார நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா, பாயிரு நிலைமை எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஊர்ல வந்து அப்படியே பொட்டிப்பாவ மாதிரி இருப்பாரு, ஒன்றும் பேச மாட்டேன், ஏன்னா குடும்பம், குடும்பத்தை பாய்ச்சி கொள்ள முடியாது இல்லையா, ஊரை பாய்ச்சி கொள்ள முடியாது இல்லையா அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த ரெண்டு மாசம் அப்படியே இருந்துட்டு இங்க வந்து திருப்பி ஆரம்பிப்பாரு, இங்க வந்து திருப்பி கேம்ப் தான் அது இதுன்னு ஆரம்பிப்பாரு, அங்க ஊர்ல போய் ரெண்டு மாசம் ஒன்றும் பேச மாட்டாரு, என்ன காரணம், அந்த குடும்பம்ன்றது. ஆனா இஸ்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான், ஹே குடும்பம் கிடையாது, உன் பெத்த மகன் உன் குடும்பம் இல்ல, ஓ உனக்கு ஒண்ணு சார்ந்தவன் கிடையாது, இங்க குடும்பம் உறவு எல்லாம் எதை வச்சு பார்க்கப்படும், கொள்கையை வைத்து தான் பார்க்கப்படும் என்பதனை அல்லாஹு தஆலா அந்த நேரத்திலேயே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உணர்த்தி விட்டாங்க. நினைத்துக்கிறவர்களே, அப்ப இப்படித்தான் என்ன செய்து இந்த தாவத்து இந்த சத்திய மார்க்கத்தினுடைய பிரச்சாரம் ஆரம்பித்ததை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு தனியே பேசப்பட வேண்டிய வரலாறு, மிகச் சுருக்கமாக நான் சொல்லி முடித்தேன். அதற்கு பின்னால் கண்ணியத்துக்குரியவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இருக்கின்றது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு இருக்கின்றது. இவர்களுடைய வரலாற்றை இந்த விஷயத்தை பற்றி பேச வருபவர்கள், அதாவது ஏகத்துவத்தினுடைய வரலாறு, ஏகத்துவ பிரச்சாரம் தாண்டி வந்த தடைகள், சத்திய மார்க்கத்தினுடைய வரலாறு என்று பேச வருபவர்கள் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மறந்துட்டு போக முடியாது. ஏனென்றால் அந்த அளவுக்கு
அவருடைய தியாகம். அவருடைய தியாகம் வந்து அதாவது சாதாரணமாக ஒரு ஒரு பெரிய ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர் தியாகம் வந்து ஆரம்பிக்கல. நபியானத்துக்கு பின்னாடி ஒரு 40-50 வயசுக்கு பின்னாடி அவர் தியாகம் செய்ய ஆரம்பிக்கல. சின்ன வயசுலேருந்தே அவர் தௌவத்தை அவர் ஆரம்பிக்கிறார். சின்ன வயசுலேருந்து சாதாரணமாக சும்மா புத்தி தெரிகிற வயசுலேருந்தே அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அவங்களோட அவருடைய சமுதாயம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டால், அவங்களோட வாப்பா ஆசர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தை ஆசர் வந்து என்ன செய்கிறாரு, அவர் வந்து சிலைகளை செதுக்கி விற்கக்கூடிய ஒரு வியாபாரி, சிலை வியாபாரி. அப்போ சிலை வியாபாரிக்கு பிறந்தவர், புலிக்கு பிறந்தது பூனையாமான்னு கேட்பாங்க. அப்போ அது மாதிரி சிலையை செதுக்கிறவன் வீட்டில் பிறந்தவர் வந்து அந்த மாதிரி தான் போயிருக்கணும். ஆனால் என்ன செய்யற அல்லாஹ் தஆலா அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை இந்த சத்திய மார்க்கத்தை சொல்லக்கூடிய அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய மிக நெருக்கமான ஹலீலுல்லாஹ், அல்லாஹுடைய நண்பன் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு அவர்கள் எடுப்பதற்கு அல்லாஹ் விரும்புகிறான். திரும்பி அந்த குடும்பத்தில் சிலை வியாபாரம் செய்யக்கூடிய குடும்பத்தில் பிறந்தவர் வந்து ஒரு நபியாக அல்லாஹ் தஆலா தெரிவு செய்கிறான். அப்போ இதையும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒரு விஷயம் கண்டிச்சுக்கிறீர்கள் என்றால், இன்றைக்கு நமது ஊர்களில் நம்ம சமுதாயத்தில் வந்து யாராவது இந்த மாதிரி சத்திய பிரச்சாரத்தை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால், சத்திய மார்க்கத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னால் என்ன செய்யறது, உடனே அவன்ட குடும்பத்தை பார்க்கறது, இவன்லாம் பேச வந்துட்டான் பாருங்க, இவன்ட வாப்பா யாரு, இவன்ட வாப்பட வாப்பா யாரு, இவன்ட குடும்பம் யாரு, இவனுக்கெல்லாம் என்ன அருகதை இது என்று சொல்லி மக்கள் வந்து அந்த குடும்பத்தை வைத்து அல்லது அவருடைய பரம்பரையை வைத்து அவரை மட்டிட ஆரம்பிப்பார்கள். என்னத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, இது எங்களுக்கு எடுத்துக்காட்டு. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு எங்களுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. அதுவெல்லாம் கிடையாது குடும்பத்தை வைத்து. நான் சொல்லுவேன், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயத்தில் அந்த வரலாற்றில் எங்களுக்கு விளங்கிச்சு என்ன, குடும்பத்தை வைத்தெல்லாம் தீர்மானிப்பது, மார்க்கத்தை வைத்தான் தீர்மானிக்க, கொள்கையை வைத்தான் தீர்மானிப்பது என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு ஒரு வழிகாட்டலாக இருக்கின்றது என்பதை நாங்கள் திட்ட தெளிவாக பார்த்தோம். அப்போ அது மாதிரிதான் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அப்படியான ஒரு குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் கூட சின்ன வயசுலே பார்க்குறார் அந்த சிலைகள் வைக்கப்பட்டிருக்க ரூமுக்கு போய் பார்ப்பார். போய்த்து பார்த்து சிலையோட சும்மா பேசி பார்ப்பார், ஏய் உனக்கு நான் பேசுறது விளங்குதா, நீ ஏதாவது செய்யலாமா, உனக்கு எனக்கு நலவு செய்ய முடியுமா, எனக்கு ஏதாவது தீமை இருந்தால் அதை உனக்கு தடுக்க முடியுமா என்றெல்லாம் சிலையோட பேசி பார்ப்பாரு. பேசி பாட்டு யோசிப்பார், இதெல்லாம் இதுகிட்ட போய் இவனை போய்த்து கேள்வி கேட்குறானோ இல்லை, இதுக்கு போய்த்து இவனை போய்த்து என்ன செய்யறானோ, என்ன பால் பழமும் அது இதுன்னு சொல்லி அர்ச்சனை அப்படி இப்படின்லாம் செஞ்சு அதை போய் கண்ணியப்படுத்தி எல்லாம் செய்யறானோ இல்லை, அதுக்கு மேலே வந்து நிற்கிற ஒரு ஈய கூட அதுக்கு விரட்டி கொள்ள முடியாமல், சிலைக்கு சிலைக்கு மேலே வந்து நிற்கிற ஒரு ஈய கூட அதுக்கு விரட்டி கொள்ள இல்லாமல், அதுகிட்ட போய் எனக்கு அந்த நோய் வந்துக்குது, இந்த நோய் வந்துக்குது, எனக்கு அந்த பிரச்சனைக்குது, இந்த பிரச்சனைக்கு, இதெல்லாம் தீர்த்துட்டா என்று சொல்லி கேட்கறானல, இதனால அறிவு எங்க போச்சு என்று சொல்லி அந்த சின்ன வயசுலேயே யோசிக்கிறார். யோசிச்சுட்டு இவருக்கு இப்போ குழப்பம், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு யார் இறைவன்றது குழப்பம். ஒன்றொண்டா பார்க்குறாரு, நட்சத்திரத்தை பார்க்குறாரு, சுருக்கமாக சொல்கிறேன், நட்சத்திரத்தை பார்க்குறாரு, காலையில் நட்சத்திரம் மறைஞ்சிருது, சந்திரனை பார்க்குறாரு, சந்திரனும் வந்து நல்லா பிரகாசமாகுது, அது எனது ரப்பாய்க்குமோன்னு நினைக்கிறாரு, ஆனால் அதுவும் மறைஞ்சிருது. சூரியனை பார்க்குறாரு, மிக பெருசாகுது, ரப்பி ஹாதா அக்பர், இதுதான் எனது இறைவன், இது மிக பெருசாகிது, சூரியன் வந்து ரொம்ப பிரகாசமாகுதுன்னு சொல்லி அது எனது இறைவன் ஆகிக்கும்னு யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு பார்க்குறாரு, அதுவும் மறைஞ்சிருது. அதுக்கப்புறம் சொல்றாரு, வந்து இந்த சமுதாயம் வந்து யாரை நீங்கள் இறைவன் எடுத்தாலும் கூட நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எனது இறைவன் வந்து என்ன படைச்சவன், எனக்கு நேர் வழி காட்டினவன், என்னை வந்து படைச்சு என்னை பரிபாலிக்கக்கூடிய அவன் தான் இறைவனாக இருக்க முடியும்னு சொல்லி அந்த முடிவுக்கு வராங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, இப்படி சின்ன வயசுலேயே இவங்க இந்த பிரச்சாரத்தை இந்த போராட்டத்தை ஆரம்பித்து என்ன செய்கிறாங்க, ஒன்றாவது வாப்பாட்டை போய் சொல்கிறாங்க, ஏன்னா வாப்பா தானே மெயின் சுவிட்ச், அப்போ தானே முக்கியமானவர், அவர் தான் எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஏரியாவுக்கே, அவர் தான் ஏரியா மேனேஜர் ஆகிறாரு. அப்போ அவர்கிட்ட போய் சொல்கிறாங்க, பாப்பாட்ட போய்த்து, அப்பா நீங்கள் செய்கிற வேலை வந்து சரிப்பட்டு வராது. ஏன் சரிப்பட்டு வராதுன்னு கேட்டால், இது வந்து நீங்கள் உண்மையிலே கடவுளையா, நீங்கள் செஞ்சதை வந்து அவங்க வணங்குறாங்க, நீங்களும் அதை தான் வணங்குறீங்க, இது கடவுளாக இருக்க முடியுமா, இதுக்கு ஏதாவது வந்து பவர் இருக்குதா, சக்தி இருக்குதா, ஒன்றுமே கிடையாது, அப்போ இதை ஏன் இதுக்கு வணங்குறது அப்படின்னு சொல்லி பாப்பாட்ட போய் சொன்ன இடத்துல பாப்பா பார்க்குறாரே, நீ வந்து என் தொழிலுக்கே நீ வந்து இது வைக்க வரையா, என் தொழிலேயே வந்து நீ இல்லாமக்க வரையா, நீ வந்து என்ன விட்டு தூர பெய்தணும், ஃபஹஜுர்னி மலியா லார் ஜுமன்னக் ஃபஹஜுர்னி மலியா, உன்ன நான் கல்லால் அடிச்சே கொல்லுவேன், நீ வந்து என்ன செஞ்சிடணும், தூர போயிடணும், என்னோட ஓடி போயிடணும் அப்படின்னு சொல்லி மிக கடுமையாக வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து என்ன செய்கிறாரு, அவர் வந்து தந்தை வந்து என்ன செய்கிறாரு, கண்டிக்கிறார். அப்போ இந்த நேரத்தில் வந்து இந்த சம்பவங்கள் கணித்துக்குரிய இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத சம்பவம் கிடையாது, நான் ஏன் ஞாபகப்படுத்தேன்னு சொன்னால் உங்களுக்கும் இந்த மாதிரியான சந்தர்ப்பங்கள் வரலாம், உங்களது குடும்பத்தில், உங்களது பெற்றோர்கள் மத்தியில், உங்களது சகோதரருக்கு மத்தியில் ஏதாவது ஒரு தப்பு தவறு நடந்து கொண்டிருக்கும் போது, ஒரு தீமை நடந்து கொண்டிருக்கும் போது, அதை நீங்கள் சொல்ல போகும்போது அப்படியே மாஷா அல்லா தபாரக்கல்லா நீ சொன்னது நல்ல விஷயம் நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க 101 தான் இருப்பாங்க.
ஆயிரத்தி ரெண்டு தான் இருப்பாங்க. மற்றவங்க என்ன செய்வோம், உடனே அதை மறுப்பாங்க. அப்படி இல்லை இப்படி இல்லை, அது உனக்கு தேவையில்லை, அந்த பிரச்சனை அது அதை பற்றியா நீ யோசிக்கிற, அப்படி இப்படின்னு சொல்லி மறுக்கக்கூடியவங்க இருப்பாங்க. அப்படி மறுக்கிற நேரம் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போய்கூட கூடாது, அதோட விட்டுருவோம், எனக்கெல்லாம் சொல்லி சரி வராது, விட்டு போடுவோம்னு சொல்லி முடிவெடுத்துடக்கூடாது. அதற்காக வேண்டி தான் ஞாபகப்படுத்துங்க நினைத்துக்கிறவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹி இஸ்லாம் அவர்களும் இந்த சத்திய பிரதாரத்தை சொல்லும் போது அப்படித்தான் இருந்துச்சு. தன்னுடைய தந்தைகிட்ட இருந்தே சரியான ரெஸ்பான்ஸ் வரல, அவர் என்ன செய்யறாரு, கண்டிக்கிறாரு, அதாவது மிக மோசமாக வந்து அவரை வந்து அச்சுறுத்துறாரு, கொலை அச்சுறுத்தல் விடுக்கிறாரு. ஒன்னு வந்து கல்லால் அடிச்சே கொள்ளுவேன், நீ என்ன விட்டு ஓடினு சொல்றாரு. அப்ப அதுக்கு பின்னாடி அவர் என்ன செய்யறாரு, உடல்ல அவர் என்ன செய்யறாரு, அவர் வந்து முயற்சிக்கிறாரு, அந்த சமுதாயத்துக்கு சொல்றாரு, சமுதாயம் கேட்கறதில்ல. அதுக்கப்புறம் இவர் முடிவெடுக்கிறார் வந்து இவனுக்கு எல்லாம் இவெல்லாம் சொல்லி 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 எல்லாம் சொன்னா இவனுக்கு சொல்லி எல்லாம் சரிப்பட்டு வராது. சிலவங்க சொல்லி திருந்தாத மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, பட்டுத்தான் திருந்தணும் சிலது, அந்த மாதிரி இருக்கும் சில மக்கள். அந்த மாதிரி இந்த அந்த கூட்டம் அப்படித்தான் இருந்துச்சு, சொல்லி எல்லாம் கேட்க மாட்டேங்குது, இதெல்லாம் பட்டுத்தான் திருந்தணும்னு சொல்லி ஒரு நாள் இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, ஒரு ஒரு பெரிய ஒரு மைதானத்துக்கு போறாங்க, இவனோட பிறநாள் தினம் மாதிரி ஒரு தினம், அந்த தினத்துக்கு எல்லாரும் போறாங்க. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தந்தையும் எழும்பிட்டு காலையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க, என்ன இப்ராஹிம் வாரியா போறதுக்கு எல்லாரும் போறாங்க, மக்கள் என்ன பிறநாள் இல்லையா அப்படின்னு சொல்லி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்லை எனக்கு வரையலாது, நான் வந்து கொஞ்சம் சோகம் இல்லாமல் ஒரு பொய்யை சொல்றாங்க, நான் வந்து இன்னி சக்கீம், நான் வந்து சுவாமியில் அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்போ வாப்பா என்ன செய்கிறாரு, பையனை விட்டு போட்டு வாப்பா போகிறாரு, எல்லாரும் மக்கள்லாம் பேய்த்துறாங்க. போனால் இவர் நேராக வீட்டுட்டு வெளியே வந்து அந்த சிலைகள் இருக்கக்கூடிய அறை, அதுதான் மிக முக்கியமான பூஜிக்கப்படக்கூடிய அறை, அதுதான் அதெல்லாம் மக்கள்லாம் வந்து அந்த சிலைகள்லாம் மீகுது, அதெல்லாம் வந்து மக்கள்லாம் வணங்குவாங்க, அந்த அறைக்கு போகிறாரு. பேய்த்து என்ன செய்கிறாரு, அந்த ஒரு சாதாரண பெரிய வயசெல்லாம் கிடையாது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, ஒரு சாதாரண ஒரு இளைஞன், அப்படி இருந்து கொண்டு அவர் என்ன செய்கிறாங்க, அந்த இருந்த ஒரு கோடாலி ஒன்றை எடுத்து அங்கிருந்த எல்லா சிலைகளையும் வந்து அப்படியே சுக்குநூர் ஆக்குறாங்க. ஆக்கிட்டு அதில் பாருங்க ஒரு டெக்னிக்கை பாருங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அறிவை பாருங்க, என்ன செய்கிறாங்க, ஒரு பெரிய சிலையை மாத்திரம் வச்சிடறாங்க, ஒரு பெரிய சிலையை மாத்திரம் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் உடைக்கிறாங்க. உடைச்சிட்டு அந்த கோடாலியை எடுத்து அந்த பெரிய சிலையுடைய கழுத்தில் தூங்கி வச்சுட்டு அப்படியே வந்துட்டாங்க. கோடாலி எடுத்து பெரிய சிலையை வச்சுட்டு வந்துட்டாங்க. இந்த சம்பவத்தை கேட்டுட்டு இருந்துட்டு ஊரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு போயிட்டு எல்லா சிலையும் உடச்சிட்டு பெரிய சிலையை வச்சுட்டு வந்துடப்படாது, அதே கோடையால் எடுத்து நம்மளே வெட்டி போட்டுருவோம், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து கெடுச்சு வேணும் சரியா. அது அந்த மாதிரி விஷயங்களை வந்து கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கணும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அவங்களுக்கு அந்த துணிவு இருந்துச்சு, இது இருந்து எல்லா இதெல்லாம் கொடுத்தான் சரியா. அப்போ இந்த சொல்கிறத அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும், அதுக்கான சொல்கிறேன். அப்போ இப்படி செஞ்சுட்டு நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பேசாமல் வந்து படுத்துறாங்க, மக்கள் எல்லாரும் அந்த கிரவுண்ட்லேருந்து வந்து அந்த மைதானத்துலேருந்து வந்து பார்க்குறாங்க, என்னடா இது அநியாயம், ஒரு சிலையுமே கிடையாது, எல்லாத்தையும் உடச்சிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அப்படியே பிரமிச்சு போகிறாங்க. பேய்த்து மக்கள்லாம் யோசிக்கிறாங்க, என்ன நடந்தீங்க எது நடந்தீங்கன்னு சொல்லி. உடனே அங்கே சொல்லப்படுது, இப்ராஹிம் சொல்லி தங்கிக்கிறான் இல்லையா, இப்ராஹிம் வேற மகன் இப்ராஹிம் இருக்கிறான் இல்லையா, அவன் தான் இதை பற்றி ஒரே பேசி பேசிப்பான், இது சரியில்லை, இது சரிப்பட்டு வராது, இதுக்கு வந்து இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்னெலாம் சொல்லிட்டு இருப்பான், அவன் தான் இந்த வேலையை செஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு கேட்குறாங்க, இப்ராஹிம் சொல்கிறாங்க வந்து எதுக்கு நம்மள்டெல்லாம் கேட்குறது, அந்த கேட்கிறாரு அவங்க பெரியவர், அவர்கிட்ட கேட்டுக்கலுங்க, அவர்கள தானே கோடாலை மீகுது, அவர்கிட்டே கேட்டுக்கலுங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இவனும் அப்படியே அந்த கேள்வியோடு அப்படியே இவனும் டவுன் ஆகிட்டானோ, அதோட விளங்கிட்டு இந்த மக்களுக்கு, ஆஹா உண்மைதானே, நம்மளோட கடவுள்கிட்டையும் நம்மளுக்கு கேட்க முடியாமக்குது அப்படின்ட்டு விளங்கினதுக்கு பின்னாடியும் கூட உடனே திருப்பி என்ன செய்கிறானோ, உடனே மாறி இது வந்து நம்மட கடவுளை வந்து இவன் இவன் தான் செஞ்சுட்டு இதை இந்த மாதிரி இவன் நம்மளை கேவலப்படுத்துறதுக்கான இந்த கேள்வி கேட்குறான் அப்படின்னு சொல்லி மாறி அவள் கொஞ்சம் மூளை துறப்பட்டுச்சு, கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க, உடனே மாறுறாங்க. மாறி என்ன செய்கிறாங்க, இப்ராஹிம் தான் செஞ்சுக்கணும்னு சொல்லி உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தண்டிப்பதற்கு முழு மக்களையும் ஒன்று கூட்டுறாங்க. ஒன்று கூட்டி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பு குண்டத்தை மூட்டி அதிலே தூக்கி எறிகிறார்கள். நினைத்துக்கிறீர்களே, நெருப்பு குண்டத்தை மூட்டி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை எரியறதுன்னு சொன்னால் இது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இதெல்லாம் இன்றைக்கு நம்மளால் என்ன செய்ய முடியாது, யோசிச்சு கூட பார்க்க முடியாது. இன்றைக்கு நம்மளோட ஊரில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாவங்களை, சாதாரண பாவங்கள், சத்திய மார்க்கத்துக்கு எதிரான சாதாரண வித்தியார்த்திகளை எல்லாம் நாங்கள் என்ன அதை நிறுத்துவதற்கு, அதனை இல்லாமலாக்குவதற்கு என்ன செய்யறதில்ல, எந்த ஒரு முயற்சியும் நாங்கள் செய்யறதில்லை. ஏன் முயற்சி செய்யறதில்லை, அதுக்கு பின்னால் வரக்கூடிய விளைவுகளை யோசிச்சு, என்ன வந்து ஊரோட்டு விரட்டுவாங்களோ, நம்மளை குடும்பத்தில் எல்லாரும் நம்மளை பாய்ச்சிக்குவாங்களோ, நம்மளுக்கு வந்து ஏதாவது புது பேரக்கிற வச்சிருவாங்களோ, புது ஜமாத்திரை நம்மளை கொண்டு சேர்த்துட்டுருவாங்களோ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறதில்ல, அதெல்லாம் கண்டுக்காமையே நிறைய மக்களுடைய காலம் போயிட்டுக்குது. கண்ணியத்துக்கு பெருமைக்குரியவர்களே, இந்த சம்பவங்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்தப்பட்டால்தான், அடிக்கடி எங்களுக்கு இந்த சம்பவங்கள் ஞாபகப்படுத்தப்பட்டால்தான் எங்களுக்கும் இந்த பணி வந்து எங்களது தோள்களிலும் சுமத்தப்பட்டிருக்கின்றது. இது வெறுமனே நபிமார்கள் மீதும் ரசூல்மார்களின் மீதும் சுமத்தப்பட்ட கனி கிடையாது, முழு இந்த மனித சமுதாயத்தினுடைய குறிப்பாக உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக எங்கள் அனைவர் மீதும் சுமத்தப்பட்ட இந்த பணி, சத்தியத்தை நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய பணி என்பதனை
நாங்கள் அடிக்கடி நினைத்துக் கொள்வதற்காக வேண்டித்தான் இந்த சம்பவங்கள் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நான் இந்த இடத்தில் அழுத்த திருத்தமாக சொல்லிக்கொள்ள கணக்கப்பட்டிருக்கின்றேன். கணித்துக்கு பெருமை கூறுகிற இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இதெல்லாம் தெரியாமல் இருந்திருக்கும். நம்மளோட வாப்பாவே நம்மளை ஏற்றுக்கொள்ளலை, அவரே கொலை அச்சுறுத்தல் விடுத்துட்டாரு, சமுதாயத்தில் யாருமே ஏற்றுக்கொள்ளலை, இந்த மாதிரி ஒரு பெரிய வேலையை செய்ய போறேன்னா வந்து இதை செஞ்சா நம்மளுக்கு வந்து தண்டிக்க போற தண்டனை சர்வ சாதாரணமான தண்டனை இருக்காதுன்றது தெரியாமல் இருந்திருக்கும், தெரியும் அவங்களுக்கு. ஆனாலும் தனது அந்த அமானியத்தை இந்த தீனை வந்து நான் நிலைநாட்டியாக வேண்டும், அந்த மக்களை வந்து உண்மையான சத்தியத்தின்பால் அழைத்தாக வேண்டும், அவர்களுக்கு எப்படியாவது உணர்த்தியாக வேண்டும் என்பதற்காக வேண்டி தங்களது உயிரை கூட துச்சமாக மதித்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வேலையை செய்கிறார்கள். இந்த நேரத்தில் வந்து அவர்கள் அவர்களை தூக்கி அந்த மக்கள் வந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தூக்கி நெருப்பில் போடுறாங்க. உங்களுக்கு தெரியும் சம்பவம், நெருப்பு என்ன செய்யலை, எரிக்கல் அல்லாஹ் தஆலா சொல்றான் நெருப்பை பார்த்து, யா நாரு கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே உன்னோட இயற்கை தன்மை வந்து சுடுறது, அதான் உன்னை படைச்சதுன்னு அதுக்கு தான், ஆனா இப்ராஹிம் மீது நீ உன் வேலையை காட்டக்கூடாது. கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் மீது சாந்தமாகவும் குளிர்மையாகவும் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி அல்லாஹ்தான் நெருப்பு கட்டளையிடுறான். நெருப்பெல்லாம் எரிஞ்சதுக்கு பிறகு இப்ராஹிம் அலைஸ்லாம் சும்மா இறங்கிட்டு வராங்க, அப்படியே வராங்க. அதுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க, தனது மார்க்க பணியை தனது பிரச்சாரத்தை வந்து அவர்கள் விடாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்கு பெருமைக்குரியவர்களே, இப்படி ஒன்று ரெண்டு, இது வந்து சின்ன வயசுல, அதுக்கு பின்னாடி அவர்களுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் வந்து ஒன்று ரெண்டு தியாகங்கள் இந்த மார்க்கத்துக்காக செய்யவில்லை கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் ஒவ்வொரு தியாகங்களிலும் ஒவ்வொரு அர்ப்பணிப்புகளிலும் மார்க்கமா குடும்பமா, மார்க்கமா பிள்ளையா, மார்க்கமா தகப்பனா, மார்க்கமா சமுதாயமா என்று வரும்போதெல்லாம் அவர்கள் என்ன செய்வார்கள், மார்க்கத்தை தான் முதல் நிலைப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள், மார்க்கத்துக்கு தான் முதலாவது இடத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன உங்களை மாதிரி நாம் பேசக்கூடிய நானா இருந்தாலும் கேட்கக்கூடிய நீங்களா இருந்தாலும் சில நேரங்கள் என்ன செஞ்சிருவோம், மனுஷன் வகையில அல்லது மனுஷனுடைய பலகீனத்தின் காரணத்தினால சில விஷயங்கள் அப்படியே ஒரு மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு இருப்போம். ஆனால் இந்த நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹ்வுத்தால சோதித்து பார்க்கிறான், ஒவ்வொரு நிலைமையிலும் அவர்களை சோதித்து பார்க்கின்றான். கண்ணியத்துக்கு பிரமைக்குரியவர்களே, அவருடைய சோதனையை பத்தி ஒரு மணித்தியாலம் போதாது, ஒரு ரெண்டு மூன்று மணித்தியாலங்கள் தனியா பேசணும், நிறைய பேசிக்கிறாங்க, நிறைய உலமாக்கள் பேசிக்கிறாங்க, அது தொடர்பானவை எல்லாம் எடுத்தெடுத்து அதிகமாக கேட்டுக்கொள்ளுங்கள் கண்ணியத்துக்குரியவர்களே. ஏனென்றால் அவைகள் தான் எங்களது ஈமானை அடிக்கடி புதுப்பிக்கக்கூடியதாக, எங்களது உள்ளத்தில் ஈமானை வந்து வரவழைக்கக்கூடியதாக அந்த வரலாறுகள் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் கண்ணியத்துக்குரியவர்களே. எனவே இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இப்படியே நீண்டு கொண்டு செல்கின்றது. நான் முழுமையாக சொல்ல விரும்பவில்லை, நேரத்தை கருத்தில் கொண்டு இப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு. அதுக்கு பின்னால் கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, நபி மூசா அலை இஸ்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம், இவர்கள் அனைவருமே இந்த சத்திய மார்க்கத்தை அந்த மக்களுக்கு மத்தியில் எடுத்து சொல்வதற்காக வேண்டி தங்களால் முடியுமான தியாகங்களை அர்ப்பணிப்புகளை அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், தாராளமாகவே செய்திருக்கிறார்கள். அதுக்காக வேண்டி என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் அந்த மக்கள் அந்த நபிமார்கள் செய்துதான் இந்த மார்க்கம் பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது, மார்க்கம் வந்து உலகத்தில் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது என்ற உண்மையை நாங்கள் அந்த வரலாறுகளை படிக்கும் போது மிக தெளிவாக விளங்க முடிகின்றது. கண்ணியத்துக்கும் பெருமைக்குரியவர்களே, நாங்கள் கடைசியாக வந்த நிறைய நபிமார்களை விட்டுட்டு என்ன செய்யறேன், கடைசியாக ரசூலுல்லாஹ்க்கு வரேன், ஏன்னா டைம் போதாதுன்ற காரணத்தினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அவர்கள் இந்த சத்திய மார்க்கத்தை, இந்த சத்திய பிரச்சாரத்தை அந்த மக்கள் மன்றத்திலே சொல்வதற்காக வேண்டி அவர்கள் சிந்திய, அவர்கள் பட்ட கஷ்டங்கள், அவர்கள் சிந்திய இரத்தங்கள், அவர்கள் பட்ட துயரங்களை எல்லாம் கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, எங்களால் சாதாரணமாக ஒன்றாக எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டார்கள், எதற்காக வேண்டி கஷ்டப்பட்டார்கள், எதற்காக வேண்டி தியாகம் செய்தார்கள் சொன்னால், ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது கூடுதலாக ஏதாவது அவங்கள்ட்ட ஏதாவது எடுத்துக்கொள்றதுக்கா, அதை எடுத்துக்கொள்றேன்னு சொன்னால் அந்த குறைசிகள் கேட்டாங்க, முகமது இந்த பிரச்சாரத்தை நீ விட்டுரு, நீ விட்டுட்டேன்னு சொன்னால் உனக்கு என்ன செய்வோம், நாங்கள் வந்து இந்த மக்கத்து சமுதாயத்தில் வந்து உனக்கு தலைமை பொறுப்பை தருவோம், நீ தான் அமீர், நீ தான் பெரியவர், உன்னை ஆக்கிடுவோம், உனக்கு பெரிய இடத்த வந்துடுவோம், உனக்கோ அதே மாதிரி உனக்கு நல்ல அழகான பெண்களை பார்த்து திருமணம் முடி தருவோம், உனக்கு எல்லா செல்வம் சொத்துக்கள் எல்லாம் எங்கள் செல்வங்கள்லாம் உனக்கு தந்துடுவோம் என்றெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, இன்றைக்கு அதாவது சத்திய பார்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க, சத்திய பிரச்சாரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது ஒன்று போட்டு பார்ப்பாங்களே, இதெல்லாம் தாரம் என்ன செய்யற, கொஞ்சம் விட்டுறீங்களா, கொஞ்சம் ஒதுங்குறீங்களா என்று கேட்பாங்களே, அந்த மாதிரி அண்டக்கே கேட்குறாங்க, அண்டக்கே கேட்குறாங்க. கேட்குற நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட முகத்தில் அரைந்த மாதிரி ஒரு பதிலை சொல்கிறாங்க. எப்படி பதில் தெரியுமா, அதாவது வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் நீங்கள் கொண்டு வந்து தந்தாலும் நான் என்ன செய்ய போகிறதில்லை,
நான் சொல்லக்கூடிய இந்த சத்திய பிரச்சாரத்தை விட போறதில்லை. இது வந்து எனது நிலவுக்கான சொல்றது கிடையாது, உங்களை எல்லாரையும் நரக நெருப்புல இருந்து பாதுகாக்க வேண்டும் சொல்றேன் என்பதை மிக தெளிவாக அந்த சமுதாயத்தில் சொல்றாங்க. கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, ஒன்று ரெண்டு வருஷம் கிடையாது, 13 வருடங்களாக நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து மண்ணில இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை அந்த மக்களுக்கு சொல்வதற்காக வேண்டி அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள். கண்ணியத்துக்கு பெருமதிக்குரியவர்களே, நம்ம இப்ப நினைக்க கூடாது அந்த மக்களுக்கு வந்து ரப்பை பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அல்லாஹ் பத்தி தான் சொல்லிட்டு இருந்தாங்க நினைக்கப்படாது. யாருக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குரேஷிகளுக்கு அல்லாஹ்வை பத்தி சொல்றதுல இந்த 13 வருஷத்தை கழிச்சாங்கன்னு சொல்ல நினைக்கப்படாது. அல்லாஹ்வை பத்தி ஒன்றும் சொல்ல தேவையில்ல. ஏன் சொல்ல தேவையில்ல? ரசூல்லாட வாப்பட பேரு அப்துல்லா, ரசூல்லாட வாப்பட பேரு அப்துல்லா, ரசூல்லா வாரத்து ரசூல்லா பிறக்கிறதுக்கு முன்னாடி மரணிச்சவரு. அப்ப அவங்களுக்கு அவங்க வந்து என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய அடியாண்டு பேர் வச்சிருந்தாங்க அந்த குரேஷிகள் வந்து. அவங்களுக்கு ஒன்றும் அல்லாஹ் பத்தி தெரியாமல்ல. அவங்கள்ட்ட வந்து மலை இறக்குறது யாரு அல்லான்னு சொல்லுவாங்க, உன்னை படைச்சது யாரு அல்லான்னு சொல்லுவாங்க, இது வானம் பூமியில் அதிபதி யாரு அல்லான்னு சொல்லுவாங்க. ஆனா எதுக்கு சிலை வணங்குறேன்னு கேட்டா, கபுத்துலால 360 மேற்பட சிலைகளை வச்சுட்டு எதுக்கு நீ சிலை வணங்குறேன்னு கேட்டா சொல்லுவாங்க, நான் வந்து அல்லாவை கொஞ்சம் நெருங்குறதுக்காக. இன்றைக்கு சொல்லுவாங்க இல்லையா, அதே ஆன்சர், சேம் ஆன்சர், அதே அணுகுமுறை. அதுதான் நூஹ் அலைஹிஸ் ஸலாத்து காலத்துல என்ன அணுகுமுறையோ அதே அணுகுமுறை இன்றைக்கு. ரசூலுல்லாஹ் காலத்துல என்ன ஆன்சரோ என்ன பதிலோ அதே பதில் தான் இன்றைக்கும். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, அந்த மாதிரி அந்த மக்கள் சொல்றாங்க. அப்ப நாங்க நினைச்சிடப்படாது என்ன, 13 வருஷமா அல்லாவை பத்தி ரப்ப பத்தி சொல்றதெல்லாம் ரசூலுல்லாஹ் வந்து கழிச்சாங்க நினைக்கப்படாது. அதை பத்தி சொல்லவே தேவையில்லை, அவங்களுக்கு அல்லாஹ் பத்தி தெரியும் அவங்களுக்கு. ஆனா ரசூல் என்ன சொன்னாங்க, அட தெரிஞ்ச இந்த ரஹ்மான் இந்த அல்லாவை அவனை மட்டும் வணங்குறானே, அவனுக்கு மட்டும் அவனது இபாதத்தை செய், அவன் அல்லாதவர்களை வச்சு அவனை நெருங்க வேண்டிய அவசியம் கிடையாது, அவன் அல்லாதவன் வச்சு நீ நெருங்க வேண்டிய அவசியம் கிடையாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா, என்ன வச்சு கூட நீங்க என்ன செய்ய தேவையில்லை. ரசூலா சொல்றாங்க, என்ன வச்சு கூட நீங்க வந்து என்ன செய்ய தேவையில்லை, அல்லாஹ் நெருங்க தேவையில்லை. அல்லாஹ் தாலா அவனை திருமறையில சூரத்துல் பக்ராவில் வந்து அல்லாஹ் தாலா சொல்றான், நபியே உங்களிடத்துல இதா சாலக இபாதி அண்ணி, நபியே உங்களிடத்துல எனது அடியார்கள் என்னை பற்றி கேட்பார்களே ஆனால், அருகாமையில் இருக்கிறேன், அவங்களுடைய பிரார்த்தனைகளுக்கு நான் பதில் சொல்ல காத்திருக்கின்றேன் என்பதனை நபியே நீங்க சொல்லிவிடுங்கள். அவர்கள் இந்த பிரச்சாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளட்டும், அவர்கள் என்னையே ரப்பாக ஏற்றுக்கொள்ளட்டும், அவர்கள் உங்களை பின்பற்றட்டும் என்று சொல்லி, அப்படி அவர்கள் நடக்கும் போது அவர்கள் வெற்றி பெற்றுவர்கள், தஹ்தூன், அப்பொழுதுதான் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று சொல்லி அல்லாஹு தாலா சூரத்துல் பக்ராவில் சொல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். கண்ணியத்துக்கு பெருமைக்குரியவர்களே, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அல்லாஹு தாலா என்ன செய்யலை, இந்த சமுதாயத்தில் இந்த மனித சமுதாயத்திலேயே மிகச் சிறந்தவர், மனித சமுதாயத்தினுடைய தலைவர், நாளை மறுமையில் முதலாவது சுவர்க்கத்துக்கு போகக்கூடியவர் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கும் இடையில வைக்க அல்லாஹ் விரும்பலை. அல்லாவுக்கு எங்களுக்கு இடையில வைக்க விரும்பலை. நாங்க ஒரு நாளும் ஒரு புரோக்கர் ஊடாக இன்னொருத்தர் ஊடாக நாங்க போக வேண்டிய தேவை கிடையாது, எல்லாம் டைரக்டா கனெக்ஷன் தான், நேரடி கனெக்ஷன், நேரடியா நாங்க என்ன செஞ்சுக்கணும், அல்லாஹை தொடர்பு கொள்ளணும். இதைத்தான் நபியை நீங்க காட்டணும் என்பதை அல்லாஹுடைய தூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக அழுத்தம் திருத்தமாக இதைத்தான் 13 வருஷமா சொல்லிட்டு இருந்தாங்க அந்த மக்களுக்கு மத்தியில். நீங்க என்ன செய்யாதீங்க, அல்லாஹ் நீங்க ஏத்துக்கொள்றீங்க அதோட நின்றா போதாது, அந்த அல்லாவை மட்டும்தான் நீங்க வணங்கணும், இபாதத்துல நீங்க எந்த காரணம் கொண்டும் அல்லாஹ் அல்லாஹ்வுக்கு நீங்க அழைக்க முடியாது, கேட்க முடியாது, உங்களை பிரச்சனைகளை முன்வைக்க முடியாது என்றதை அந்த நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இணையத்துக்கு பிறகுகளே, பெருமைக்கு உரியவர்களே, இந்த இந்த இன்னல்களின் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறார்கள், பார்க்குறாங்க நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகுது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள், ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்துக்கு செவிசாயக்கூடிய மக்கள் எல்லாம் சமுதாயத்தில் மிகவுமே ஏழ்மையானவர்களாக இருக்கிறாங்க, அடிமைகளும் ஏழைகளும் தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ இந்த நேரத்தில் வந்து ரசூலா பார்க்குற அவர்களுக்கு அந்த குறைசிகளுடைய அந்த பெரும் தனவந்தர்களுடைய அந்த அல்லாஹ்வை அந்த ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய வேதனைகளும் துன்பங்களும் கூடிக்கொண்டே செல்கின்றது நாளுக்கு நாள். இந்த மாதிரியான நேரத்தில் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொஞ்சம் பேரை பிடிச்சி வந்து ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு, ஜாஃபர் பின் அபி தாலிப் அலிரலில்லாஹுனோட சகோதரர், அவருடைய தலைமையில் ஹபஷாவுக்கு அனுப்புறாங்க, ஹபஷா நாட்டுக்கு அனுப்புறாங்க. அங்கே வந்து நஜ்ஜாஷின் சொல்லி ஒரு மன்னன் நிற்கிறாரு, அவர் வந்து கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றக்கூடியவர், அவர் நல்லுள்ளம் படைத்தவர், அவர் ஒரு நல்ல மனிதர், அவர் நல்ல ஒரு கேரக்டர், அவர் உங்களுக்கு உதவி செய்வார்னு சொல்லி அங்கே பிடிச்சி அனுப்புறாங்க. அங்கே போனாலும் இந்த இவன் என்ன செய்யறான்ல, இந்த குரேஷி காவிர்கள் விடுறானோ இல்லை, அங்கேயும் போறானோ, அங்கேயும் போயிட்டு மக்கள் இந்த வந்திருக்கிறாங்களே ஒரு குரூப் வந்து, இந்த குரூப் வந்து சும்மா நோமலாக்கள் கிடையாது, இவனெல்லாம் ஃபித்னா காரணம், இவனெல்லாம் நல்லவனா கிடையாது, இவனெல்லாம் புதிய மார்க்கம் கொண்டு வந்தவனும் அப்படின்னு சொல்லி அந்த அந்த நஜ்ஜாஷ்டமே சொல்றாங்க. ஆனா அது என்ன செய்யல, நஜ்ஜாஷ்டம் அந்த ஈடுபடல, அந்த மக்கள் அங்க இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ரசூலா ட்ரை பண்ணி பாக்குறாங்க, எதுக்காக சொன்னால் மக்கால வாழ முடியாதுன்ற நிலைமை, மக்கால இருக்க முடியாதுன்ற நிலைமை. அதுக்கு பின்னாடி என்ன செய்யறாங்க, ரசூலுல்லா யோசிக்கிறாங்க வந்து தாயிஃபுல பக்கத்துல இருக்கக்கூடிய தாயிஃப், நாங்கெல்லாம் இன்னைக்கு உம்ராவுக்கு போறதுதான், மக்காவுக்கு போறதுதான், தாயிஃபுடா தான் போவோம்.
தாய்ஃபில் அவருக்கு 90 கிலோமீட்டர் இருக்கும் தாய் மக்கால இருந்து. அந்த தாய்ஃபுக்கு வந்து என்ன செய்யறாங்க, அவங்க அங்கே வந்து ரசூலோட உம்மா இருக்கிறாங்க இல்லையா ஆமினா, அவங்களோட சொந்தக்காரங்க அங்கே இருக்கிறாங்க, உம்மோட பரம்பரை வந்து அங்கே இருக்கிறாங்க, அங்கே தாய் பிடிக்கிறாங்க. அப்போ தாய்ஃபுக்கு போயிட்டு நம்ம தாய் வழி சொந்தம் கழிக்கிறாங்க, அவங்கள்ட்டையாவது போய் சொல்லி பார்ப்போம், அங்கேயாவது போய் இந்த பிரச்சாரத்தை சொல்லி பார்ப்போம்னு சொல்லி அங்கே போகிறாங்க. அங்கே போன என்ன நடக்குது, அங்கே போகணும், அங்கே போய் சேர்றதுக்கு முன்னாடியே இவனை மெசேஜ் அனுப்பிடுறானோ, இந்த குரேஷியல் வந்து மெசேஜ் அனுப்பிடுறானோ, அங்கே இங்கே முகமது வாரான், இவனை வந்து சும்மாவில் அனுப்பக்கூடாது, இவனை அடித்து துரத்திடணும், ஏண்டா இவன் வந்து பெரிய ஃபித்னாக்காரன் என்றதை வந்து சொல்லி அனுப்பிடுறானோ. அப்போ சொல்லி அனுப்பினதுக்கு பின்னாடி அங்கே என்ன செய்கிறான், அங்குள்ள அந்த குரேஷி காஃபிர்கள் எல்லாம் அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்து துரத்துவதற்காக வேண்டி சிறு பிள்ளைகளையும் பைத்தியக்காரர்கள் எல்லாம் போட்டு கல்லால் அடித்து விரட்டுகிறார்கள். தாய்ஃபை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓடோடி வந்து ஒரு தோட்டத்தில் ஒதுங்கி அந்த வரலாறுகள்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். நான் என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், அதாவது எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களால் முயற்சி எடுக்க முடியுமோ, கண்ணியத்துக்கு பெருமைக்குரியவர்களே, சொந்த ஊரை விட்டு போறதுன்றது லேசி வேலையா, சொந்த ஊரை விட்டு போறதுன்றது ஒரு லேசான ஒரு வேலையா? ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக பார்க்குறாங்க, போக பார்த்த அவுபக்கரில்லானவர்கள் போக பார்க்குறாங்க, இங்க இருக்க முடியாது, இங்க இருந்து போயிடும்னு பாக்குறாங்க. அப்ப அந்த நேரத்தில் ஒரு குரேஷியல இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகான், ஒரு நல்ல மனிதர், அவர் என்ன செய்யறாரு, பேசி கேட்கிறாரு, அவுபக்கரே உங்களுக்கு என்ன பிரச்சனை, எதுக்காக நீங்க மக்காவோட போய் பாக்குறீங்க, எதுக்காக வேண்டி நீங்க போய் பாக்குறீங்க? சொல்ற என்னுடைய ரப்ப எனக்கு நிம்மதியா வணங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு உரிமையை இந்த மக்கள் தாராங்கல்ல, நம்ம பிறந்து வளர்ந்து இந்த ஊர்ல என்னுடைய ரப்ப நான் வந்து வணங்கிட்டு நிம்மதியா இருப்பதற்கான சுதந்திரத்தை எனக்கு தாரார்கள் இல்லை என்று சொல்லி அதுக்காக நான் ஊருட்டு போறேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் சொல்ற இல்ல, நீங்க எல்லாம் போகக்கூடாது, நீங்க எல்லாம் நல்ல மனிதர்கள் அவுபக்கரே, நீங்க எல்லாம் நல்ல மனிதர்கள் கண்ணியமானவர்கள், நீங்க எல்லாம் மக்கா விட்டு போக கூடாது, நீங்க இங்க வாங்க, இங்க வந்து நீங்க மக்காலே இருங்க, நான் வந்து உங்களுக்கு பாதுகாப்பு தரேன் சொல்லி அப்படி எல்லாம் பாதுகாப்பு கொடுக்காங்க. நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால், இந்த அளவுக்கு நிலம் மோசமாயிருச்சு, தனது சொந்த ஊர்ல கூட அந்த ரப்பை முழுமையாக எந்த ஒரு இணை வைப்பும் இல்லாமல் சத்திய மார்க்கத்தை பின்பற்றி அந்த அல்லாஹை வணங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலைமை வந்து அந்த மக்களுக்கு வந்து மிக கடினமான ஒரு சூழ்நிலையாக மக்கத்திலே இருந்த அந்த முஸ்லிம்களுக்கு இருந்தது. என்னத்துக்கு பெருமதிக்குரியவர்களே, இந்த நேரத்தில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்களிக்கிறாங்க. ஒவ்வொரு பதிலேருந்து ரசூலுல்லாஹுடைய அந்த பிரச்சாரத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் இருந்த அந்த குரேஷிகள், அந்த மக்கள், அந்த ஜசீரத்துல் அரபை சுற்றி வாழ்ந்த அந்த மக்கள் எல்லாம் ஹஜ் என்று சொல்லக்கூடிய வணக்கம் செஞ்சுட்டு தான் இருந்தாங்க. ஏன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பின்னாலே இருந்துச்சு, நம்ம இது இப்போ செய்கிற மாதிரியே 9 அன்னைக்கு 8 அன்னைக்கு வீணாக போகிறது, 9 அன்னைக்கு பார்த்துக்க போகிறது அப்படி இல்லை, ஒரு வித்தியாசமான பிள்ளை ஏதோ அந்த ஹஜ்ஜின்னே இருந்துச்சு. அப்ப அந்த ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்கள் இருந்தாங்க, அவங்க காதிர்களா தான் இருந்தாங்க, ஹஜ்ஜிக்கு வருவாங்க, ஏன்னா அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருந்தாங்களா இல்லையா, அல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருந்தாங்க, இந்த கடவுள்களை வணங்கி கொண்டு ஹஜ்ஜிக்கு வந்தாங்க. அப்போ ஹஜ்ஜிக்கு வந்த மக்கள்கிட்ட போயிட்டு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹ் வந்து மினாவில் போயிட்டு தங்குற நேரத்தில் வந்து ஒவ்வொரு கூடாரமாக போய் சொல்லுவாங்க, நீங்கள்லாம் என்ன செய்யணும், அல்லாஹ் ஒருவனை தான் வணங்கணும், அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்கக்கூடாது. இப்படி போகும்போது இந்த அபூ ஜஹல் இது போன்றவங்கலாம் என்ன செய்வாங்க, இந்த ரசூலுல்லாஹ் பின்னாலே போயிட்டு அவங்க எந்த கூடாரத்துக்கு போயிட்டு வெளியே வராங்களோ அந்த கூடாரத்துக்கு அவன் போயிடும், போய் சொல்லுவான் இந்த முகமது தானே, இவன் வந்து ஒரு பைத்தியக்காரன், இவன் ஒரு சூனியக்காரன், இவன் சொல்றதெல்லாம் நீங்கள் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லி உடனே அந்த பிரச்சாரத்தை வந்து அப்படியே உடைச்சிருவாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்போ இந்த நேரத்தில் வந்து யஸ்ரிபன்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர், இன்றைக்கு நாங்கள் மதீனான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஊர் 450-420 கிலோமீட்டருக்கு அங்கால மக்காலிருந்து அங்கேருந்து ஒரு கூட்டம் வராங்க. அந்த கூட்டத்துக்கு போயிட்டு என்ன செய்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை செய்கிறாங்க, மக்களை சொல்கிறாங்க. சொன்ன நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வோட உதவியினால் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, சத்திய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதராக ஏற்றுக்கொள்கிறாங்க. அல்லாஹ்வு தஆலா ஒருவன் தான் வணங்கப்பட வேண்டும் என்ற அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அவர்கள் அவங்க ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போயிட்டு அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் கூட பேர் வராங்க, இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக வர அவங்களுக்கும் சொல்கிறாங்க, அவங்களுக்கும் சொல்லி அந்த மக்களை ஏற்றுக்கொண்டதுக்கு பின்னாடி அவங்களோட ஒரு எக்ரிமெண்ட் நடக்குது, அக்கப்பா உடன்படிக்கைன்னு சொல்லி. அந்த எக்ரிமெண்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவங்க சொல்கிறாங்க வந்து, யாரை சொல்லலாம், நீங்கள் பேசாமல் எங்கள் ஊருக்கு வந்துடுங்க, எங்கள் ஊருக்கு மதீனா யஸ்ரிபுக்கு வந்துடுங்க. மதீனான பேர் ரசூலா போனது பிறகு வந்துச்சு, மதீனத்துன் ரசூல், மதீனத்துன் நபி, ரசூல்லா போன ஊர், ரசூல்லா போன நகரம்னு சொல்லி, நபி போன நகரம்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பேர் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி யஸ்ரிப்னு சொல்லுவோம் அந்த மதீனாவுக்கு. அப்போ அந்த மக்கள் என்ன செய்கிறாங்க, ரசூலா கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு எக்ரிமெண்ட் பண்ண போகிறாங்க, யாரோட, அந்த அவங்களோட. சரி நான் வாரேன், நான் எப்போ வாரது, நீங்கள் என்ன பாதுகாப்பீங்களா, என்ன தவாவுக்கு நீங்கள் உதவி செய்வீங்களா என்ற சம்மந்தமாக ஒரு உடன்படிக்கை செய்ய, அந்த அக்கபா உடன்படிக்கைன்னு சொல்லி வரலாற்று மிக முக்கியமான உடன்படிக்கை. அதுக்கு ரசூல் என்ன செய்கிறாங்க, அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிஃபை கூட்டு போகிறாங்க. அப்பாஸ் யார், இப்னு அப்பாஸ்ன்னு நான் சொல்கிறோம் இல்லையா, அவங்கள வாப்பா, ரசூலாவுடைய சாச்சா, ரசூலாவுடைய தந்தையுடைய சகோதரன். அந்த அப்பாஸை வந்து அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிஃபை கூட்டு போகிறாங்க. அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிஃபை அந்த நேரத்தில் வந்து ரசூலை ஏற்றுக்கொண்டிருந்தாங்களான்னு கேட்டால், இல்லை, இஸ்லாத்துக்கு வந்திருக்கல, இஸ்லாத்துக்கு வந்திருக்கல, ஏதோ ஒரு வேறொருக்காரவங்களோட நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட் பண்ண போகிறேன், நம்மளோட குடும்பத்திலிருந்து ஒருத்தரை கூட்டு போகணும்னு சொல்லி இவரை கூட்டு போகிறாங்க, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூட்டு போகிறாங்க. அதனால் ரசூலா வந்து ஏற்றுக்கொண்டிருக்கல. அப்போ அப்படி அக்ரிமெண்ட் இவங்க பேசி கொண்டிருக்கிறாங்க, அவங்க வந்து கூப்பிடுறாங்க மதீனாவுக்கு. அந்த நேரத்தில் வந்து அப்பாஸ் சொல்கிறாரு, அவருக்கு வந்து என்ன, ரசூலா வந்து பாதுகாக்கணுன்றது வந்து தீனுக்காக வேண்டியில்,
இரத்த பாசம், அந்த பாசம், அந்த 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 குடும்ப பாசத்துக்காக சொல்றாரு. அந்த அப்பாஸ் வந்து நீங்க வந்து மதீனாவை கூட்டு போறதுன்னு சொன்னால் முகம்மதுடைய உயிருக்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். முகம்மதை வந்து எங்களது உயிர்களை, எங்களது பிள்ளைகளை, எங்களது மனைவிமார்களை, எங்களது குடும்பத்தை தியாகம் செய்தாவது முகம்மதை நாங்கள் பாதுகாப்போம் என்று சொல்லி நீங்கள் ஒரு உத்தரவாதத்தை இந்த மக்காவிலிருந்து தர வேண்டும். அப்படி தந்தால்தான் நான் உங்களுடன் உங்களுடன் வந்து முகமதை அனுப்புவேன், இல்லாவிட்டால் முகமதை நீங்க வச்சிட்டு போங்க. முகமதுக்கு யாரும் கை வைக்க முடியாது. முகமதை வந்து கொள்ற அளவுக்கு எல்லாம், முகமதை வந்து போட்டு தள்ளுற அளவுக்கு எல்லாம் யாரும் இங்க வர முடியாது. ஏன்னா நாங்களே விட மாட்டோம். யார் சொல்றது? அப்பாஸ் அல்லாஹ், அப்பாஸ் சொல்றாரு. இவர் இஸ்லாத்துக்கு வந்து இல்ல, ஒரு குடும்ப பாசத்துக்கான சொல்றாரு, ஒரு இறக்கத்துக்கான சொல்றாரு. அவ இப்படி எல்லாம் இந்த மாதிரி நடைபெற்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போக பாக்குறாங்க. இணையத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, மதீனாவுக்கு போக பார்த்து அந்த வரலாறு தெரியும் உங்களுக்கு. என்ன ரசூல்லா வந்து கொள்றது தீர்மானிக்கிறாங்க. அது அவங்க தாருன் நதுவான்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் ஒன்று, அதுல வந்து ஒன்று கூடி நம்ம யாராவது ஒத்தம்பேத்து கொண்டா அந்த கூட்டத்தையே குறைசியல் பழி வாங்கிடுவாங்க. யாராவது ஒத்தம்பேத்து கொண்டா முகமத கூட்டத்தையே, அந்த அந்த அப்போ குடும்பத்தையே, முகமதுடைய குடும்பம் வந்து பழி வாங்கிடும். எனவே மக்கள் இருக்கக்கூடிய எல்லா கோத்திரத்திலிருந்து ஒரு ஒரு இளைஞன் வரணும். எல்லா கோத்திரம், எல்லா குடும்பத்திலிருந்து ஒரு ஒரு இளைஞன் வந்து எல்லாருமா போயிட்டு ஒரே அடியா போட்டு தள்ளிடும். கூட்டுக்கொலை அப்படி அடிச்சுட்டா என்ன செய்ய முடியாது அவங்களுக்கு, அந்த குரேஷியருக்கு வந்து நம்ம எல்லாரையும் பழிவாங்க முடியாதுன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு திட்டத்தில் வந்து ரசூலா போட பாக்குறாங்க. அந்த நேரத்தில் வந்து அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போகுமாறு பணித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌர் குகையில போய் ஒளிஞ்சிருந்து அதுக்கு பின்னால் சுருக்கமாக சொல்றேன், போறாங்க. மதீனாவை போக பார்க்குற நேரம் முக்கியமான ஒரு விஷயம், அதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கொள்ளலாம் நினைக்கிறேன். இந்த தீனுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச உயர்ந்த ஒரு தியாகம், என்ன தியாகம்னு கேட்டால் மக்காவுடைய எல்லையில போறாங்க. நேத்துக்குரியவர்களே, மக்காவுடைய எல்லையில போய்த்துட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை பாக்குறாங்க, மக்காவுடைய அந்த நகரத்தை பாக்குறாங்க. நம்மளுக்கு வெளிநாட்டுக்கு ஆரம்பத்துல நம்ம ஊருட்டு வரும்போது கொஞ்சம் ஒரு கவலை ஆயிருக்கும், ஒரு ஃபீலிங் ஆயிருக்கும், ஊருட்டு வரமேன்னு சொல்லி நம்ம ஒன்றும் தியாகம் செஞ்சு ஊரை அப்படியே வெறுத்து அதுக்கப்புறம் ஊருக்கு போக மாட்டோம்னு எல்லாம் வரல, காசு காவண்டி வரங்க. அப்படியே இருந்தா கூட ஆரம்பத்தில் வரும்போது கொஞ்சம் ஊருட்டு போறோமே, நம்மளோட பழகினவன் ஒழிஞ்சவன் இருந்தவன் கால சின்னத்துல விளையாடுனவன் குடிச்சவன் எல்லாரும் விட்டுட்டு வரமேன்னு சொல்லி ஒரு கவலை வந்துருக்கேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா மக்கா விட்டு போறாங்க, இனிமேல் இந்த ஊருக்கு வர முடியாது. ஜீரத்துன்னா அப்படித்தானே வெறுத்து போறது, இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னொரு ஊருக்கு போறது, அப்ப இனிமேல் வர முடியாது. இங்க மக்கா வெற்றி அடைந்ததுக்கு பிறகு வராங்க, ஆனா கடைசி வரைக்கும் அங்கதான் இருந்தாங்க, அங்கதான் மௌத்தானா மதீனா இருந்தாங்க. அப்ப அப்படி போக போறோம்னு சொல்லி மக்காவுடைய எல்லைக்கு போயிட்டு ரசூலுல்லாஹி மக்காவை பார்த்து சொல்றாங்க, மக்காவே இன்னி ஆரிஃபு அன்னைக்கு அஹபுல் அரது இலல்லா, அல்லாவுக்கு மிக விருப்பமான பூமி இந்த உலகத்துல ஒரு பகுதி இந்த உலகத்தில் இருக்கும் சொன்னால் நீதான் மக்காதான் என்பது எனக்கு தெரியும் என்றால், அதனாலதான் அல்லாஹ் தஆலா அவனது முதலாவது ஆலயத்தை காபத்துல்லாவை அந்த மக்கா அல்லாஹ் நிர்மாணித்தான் என்றால் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பூமி அது. அது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்காவை பார்த்து சொல்றாங்க, இன்னி யாரிஃபு அன்னைக்கு அஹபுல் அரதி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான பூமி நீதான் என்பது தெரியும் எனக்கு. ஆனால் இந்த சமுதாயம் என்னை விரட்டாமல் இருப்பார்களே ஆனால் நான் உன்னை விட்டு போயிருக்க மாட்டேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ணீர் வடித்தவர்களாக அந்த மக்காவை விட்டு வெளியேறுகிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இது வந்து வெளியேறுகின்ற நேரத்தில், இதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு அந்த நுபுவத்துடைய ஆரம்பம், நபித்துவம் கிடைத்த அந்த அவர்கள் ரசூலாக 40 வயதுல தெரிவு செய்யப்பட்ட அந்த நேரத்தில் அவங்க ஹிராக்கு வலிக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, ரசூலாக்கு வந்து வஹிய இறக்குறாங்க. நம்ம தெரிஞ்ச சம்பவம் அது, சுருக்கமாக சொல்கிறேன். அப்போ ஓடோடி வராங்க, காய்ச்சல் பிடித்தவர்களாக ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர்த்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 வார்த்தைகளை சொல்லி ரசூலுல்லாஹ் வந்து அவங்களுடைய சொந்தக்காரன் சாச்சாரமாக வரக்கத்தி இப்னு நௌஃபல்ட்ட வந்து கூட்டு போகிறாங்களா இல்லையா? ரசூலா கூட்டு போறாங்க, யாரு ஹல்யா நாய் கூட்டு போறாங்க. கூட்டு போன நேரத்தில் வந்து வரக்கத்து சொல்றாரு, வந்து முகமதே உங்கள்கிட்ட வந்தது வந்து ஈசா அலை இஸ்லாம் அவர்கள்ட்ட, மூசா அலை இஸ்லாம் அவர்கள்ட்ட வந்த அந்த ஜிப்ரேல் அவர் தான் வந்தது உங்கள்கிட்ட. நீங்க ஒன்றும் பயப்படுத்த வேலை, உங்களை வந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், நபியாக தேர்ந்தெடுக்கிறான். இந்த பிரச்சாரத்தை நீங்க இந்த மக்களுக்கு சொல்லும் போது இந்த மக்கள் என்ன செய்வார்கள், உங்களை இந்த ஊரை விட்டும் துரத்துவார்கள். ரசூல் எங்க யோசிக்கிறாங்க, மக்கா விட்டும் வெளியேறும் போது யோசிக்கிறாங்க. அந்த நேரத்திலேயே 53 வயசுல மக்கா விட்டு வெளியே போறாங்க, 40 வயசுலயே வரக்கத்தி இப்னு நௌஃபல் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? முகமதே நீங்கள் இந்த பிரச்சாரத்தை சொல்லும் போது இந்த மக்கள் உங்களை இந்த ஊரை விட்டு துரத்துவார்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி பரவாயில்ல, எதுக்கு நம்ம தயாராகிறோம் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ல இருந்தாங்க. ஆரம்பம் ரசூலுல்லாஹ் உடனே கேட்கிறாங்க, அவ முஹ்ரிஜியஹும், என்னை இந்த மக்கள் வெளியேற்றுவார்களா, அவ முஹ்ரிஜியஹும், என்னை இந்த மக்கள் வெளியேற்றுவார்களா என்று சொல்லி அந்த நேரத்தில் எந்த அளவு கஷ்டமா இருந்துக்குன்னு பாருங்க கண்ணியத்துக்குரியவர்களே. அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுக்கலாம் நினைச்சிருந்தா, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வம்பு, நம்ம இதை சொல்ல போக அவங்க வந்து நம்மளை எதிர்க்க, நம்மளை ஊருட்டு துரத்த, இதெல்லாம் தேவையா நம்மளுக்கு, விட்டு போட்டே இருந்திக்கலாம்னு சொல்லி அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் யோசிக்கலாம். ஆனால் கண்ணியத்துக்குரியவர்களே,
ஊர் சொந்தம், பந்தம், குடும்பம், மனைவி, மக்கள், பிள்ளைகள், ஊர் நண்பர்கள் எல்லாத்தையும் விட இந்த தீனுக்கு, இந்த தீனை முற்படுத்தி, இந்த சத்திய மார்க்கத்தை, இந்த கொள்கையை முற்படுத்திய காரணத்தினால்தான் அவர்கள் இந்த பெரிய ஒரு தியாகத்தை செய்து மதீனா நகருக்கு சென்று அங்கே ஆயிரம் ஆயிரம் தியாகங்களை, பல தியாகங்களை அங்கே சந்தித்து இந்த தீனை வளர்த்தெடுத்தார்கள். கண்ணியத்துக்கும் பெருமதிக்குரியவர்களே, இங்க நான் இவ்வளவு நேரம் பேசினதுல ஒரு மூணு நபியுடைய முழுசா சொல்லவும் இல்லை, மூணு நபியை முழுசா சொல்லவும் இல்லை, மூணு நபியுடைய ஒரு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன வரலாறுகளை சொன்னேன். இந்த தீன், இந்த சத்திய மார்க்கம் எந்த அளவுக்கு தியாகங்களை தாண்டி வந்தேன்னு சொல்லி, இதற்கு இதோடு சேர்த்து இந்த நபிமார்கள் செய்த கஷ்டங்கள், இந்த நபிமார்களுடைய குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சஹாபாக்கள் செய்த கஷ்டங்கள், அவர்கள் சிந்திய ரத்தங்கள் எல்லாம் நாங்கள் எல்லாம் கண்ணியத்துக்குரியவர்களே அப்படி இலகுவாக மறந்துவிட முடியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த அளவுக்கு தியாகங்களையும், அந்த அளவுக்கு அந்த அர்ப்பணிப்புகளையும் செய்த அவர்களுடைய வாரிசுகளாகிய நாங்கள், நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு எங்களது உள்ளத்தில் கைகளை வைத்து கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். நான் இந்த தீனுக்காக, இந்த மார்க்கத்துக்காக, இந்த சத்தியத்துக்காக என்னால் வேண்டுமான, என்னால் முடியுமான எதனை நான் செய்திருக்கின்றேன் என்ற அந்த கேள்வியை நாங்கள் கேட்டு நாங்கள் ஒவ்வொருவரும் ரசூல் அல்லாஹு தஆலா சொல்கின்றானே, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்நாஸ் தாமுரூன பில் மஅரூஃபி வதன்ஹவுன அனில் முன்கர், அதாவது இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட சமூகங்களில் எல்லாம் மிகச்சிறந்த சமூகமாக நீங்கள் இருக்கிறீர்கள். என்ன காரணம்? தாமுரூன பில் மஅரூஃப், நன்மையை கொண்டு ஏவுகிறீர்கள், வதன்ஹவுன அனில் முன்கர், தீமையானவற்றை விட்டு தடுக்கிறீர்கள் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த ஒரு சிறப்பு எங்களுக்கு, எங்களது தோள்களிலே அந்த அமானிதம் எங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்துக்குரியவர்களே, மற்ற உம்மத்துக்களுக்கு இல்லாத அந்த ஒரு கண்ணியம், அந்த ஒரு அமானிதம் எங்களுக்கு சுமத்தப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச சத்தியத்தை, எங்களது எந்த ஒரு எந்த ஒரு அதாவது எங்களது குடும்பத்தையோ, இன்னொரு அண்ணன் எங்களது வசதிகளையோ பார்க்காமல் முடிந்த அளவுக்கும் எங்களது மக்கள் மன்றத்தில், எங்களது சமுதாயத்தில் எடுத்து வைக்கக்கூடியவர்களாக, அதனால் வரக்கூடிய தியாகங்களை, அந்த நபிமார்கள் பட்ட தியாகத்தை விட நான் பற்ற போறேன் என்று அந்த வரலாறுகளை கொஞ்சம் நினைவு கூர்ந்து அதையெல்லாம் சகித்துக் கொண்டவர்களாக நாங்கள் இந்த சத்திய மார்க்கத்தை எடுத்து செய்யக்கூடிய அந்த பணியிலே இணைந்து செயற்படுவோம் என்ற அந்த வார்த்தைகளோடு இந்த எனது இந்த உரையை சுருக்கிக் கொள்ளாமல் நினைக்கின்றேன். ஹாதா மா இந்தி வல்லல் மா இந்தல்லாஹ் வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம்.